இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சிருந்தா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கலைச்சு போட்டுடுவேன். Thank you.
பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு தான் சார் இருக்கோம். யார் யார் இதுல மாலிக்? இதோ சார் என் பக்கத்துல இருக்காரு. நான் தான் மாலிக். என் தம்பி மாலிக் இல்லாம நான் எதுவும் செய்யறது. பண்ணிரு போட்டுருக்கு. உண்டுன்ட்டு நாங்க பாட்டுக்கு தான் சார். யார் யார் இதுல மாலிக்? இதோ சார் என் பக்கத்துல இருக்காரு. நான் தான் மாலிக். என் தம்பி மாலிக் இல்லாம நான் எதுவும் செய்யறது. Oh.
வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாம்பிள் டி கேமிங். ஹாய் டு எவ்ரிவன். ஆக்டிவ் கொடுத்தோன்னா நான் எங்கேயோ இருப்பேன், நினச்ச மாதிரியே எங்கேயோ தான் இருக்கேன். ஏன்னா 720 மாற்றிருக்கேன், ஸோ அதனால் எங்கேயோ தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்பிள் டி கேமிங். ஹாய் டு எவ்ரிவன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஒரே நிமிஷம், வணக்கம் மக்களே. இன்னைக்கு அதாவது கடந்த நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு ஆடிக்கு ஒருக்க அம்மாச்சிக்கு ஒரு சேனல் மாதிரி ஆயிடுச்சு. ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் என்னென்ன எது எது அப்படிங்கிறது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இருக்கு சர்வரில். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, நான் பேட்டை மாளிகையிலேயே போயே ரொம்ப நாள் ஆச்சு. போனேன் நேற்று, ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்பேன், அப்புறம் வந்துட்டேன். பெருசாக எதுவுமே பண்ணல, ஆர்பியாக ஆடுறதில்ல, கொஞ்ச நாளாகவே கேமே அந்த அளவுக்கு தொடுறது இல்லைன்னே சொல்லலாம். தனா ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். அபினேஷ் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். யாஷ் ஒய்கே ஹாய் ஹாய் வணக்கம் ப்ரோ, வணக்கம் வணக்கம் வெல்கம். மறக்காம எல்லாரும் லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வரில் ட்ரைனேஜ்டு. ரொம்ப மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம சர்வரில் வந்து ட்ரைனேஜ் நடந்தது. அந்த ட்ரைனேஜ்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்டேட் பண்ணிருந்தோம். அப்போ வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, பக்காவாக இருந்தது அந்த ட்ரைனேஜ்டு. ஸோ அதே மாதிரி இனி வர ட்ரைனேஜ்க்கும் வந்து ஒரு சில ரூல்கள் மாற்றப்பட்டு புதிதாக, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நம்ம சர்வரில் நிறைய பேர் அட்மினாக இருக்காங்க இப்போ. ஸோ அதனால் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பெக்டேட் பண்ண எப்படி வருவாங்க ஓகேவா. அது மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பை அவங்களோட சேர்ந்து ஜாலியாக எக்ஸ்பெக்டேட் பண்ண போகிறோம். அப்போ நீ வந்து ட்ரைனேஜ் போட்டால் தான் லைவாக போட்டு எக்ஸ்பெக்டேட் பண்ண வருவியான்னு கேட்டால் சத்தியமாக வந்து எனக்கு அது இது கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ இதுனா வந்து நான் போய் தைரியமா போய் என் வீட்டில் கேட்பேன், நான் வந்து லைவ் எக்ஸ்பெக்டேட் பண்ண போறேன். அதுவும் எதுவும் அவங்களுக்கு அதுக்கும் கேள்வி கேட்பாங்க, என்ன எக்ஸ்பெக்டேட் பண்ண போறேன் அப்படின்னு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க ட்ரைனர்ஸ்லாம் வந்து அவங்க என் வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்கறனால அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, இந்த நைட் டென்ஷன் ஆகாது, அதனால எக்ஸ்பெக்டேட் விட்டுருவோம்னு சொல்லி என்ன அமைச்சிட்டாங்க ஓகேவா. அதான் உண்மை, ஏன்னா ரொம்ப கோவப்படுறேன் நான் ஆர்பியில், அது அவங்களுக்கு ஆகலை. நீ ரொம்ப கோவப்படுறது சரியில்லை அப்படின்னு. ஸோ கோவம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு நீ எடுத்துக்கலாம். ஏன்னா மாலிக் கேரக்டரே அப்படிதான். ஸோ அதனால நம்ம தாத்தா கூடாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராபரி போடுறப்ப அப்பப்போ இப்படி போயிடுவேன் இப்படி போயிடும் மூஞ்சி, நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாளைக்கு முன்னாடிலாம். அதனால தான் பேசிக்காம இடையில அது ப்ளஸ் இன்னும் ஒரு சில ரீசன்னால நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு மாலிக்கா உள்ளே போவோம். முதல் என்ன நடக்குது, யார் யார் இருக்கா, நம்ம டீமில் இருக்கவங்களாம் இருக்கானுங்களா இல்லை ஓடி போயிட்டானுங்களா. சங்க எலெக்ஷனு ஐயோ இருங்க அப்புறம் பேசுவோம். ஆ, சங்க எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நிலைமையில் இருக்குன்னே தெரியல. ஏன்னா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் நம்ம அந்த தலைவலிக்குள்ளே போக வேணாம். நம்ம உள்ளே போகிறதுக்கான ஒரே மெயின் மோட்டிவ் வந்து ட்ரைனிங் சொல்லுங்கள் போகணும் சர்வரில். ப்ளஸ் நம்ம உங்களுக்கே தெரியும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, உள்ளே போவோம், அப்படியே ஃப்ளோவில் நடக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. ஸோ பார்ப்போம். அண்ட் யா, லெட்ஸ் கோ கைஸ், உள்ளே போகலாம். இது இருங்க, இதையும் நான் செட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளூ அடிக்குது, அதான் ஏன்னே தெரில. இந்த மானிட்டரில் பார்க்குறதுனாலயா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி லைட்டாக ப்ளூ அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்டு கொஞ்ச நாளாக நம்ம எந்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸுமே போடலை நம்ம சேனலில். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம சேனலில் எடிட்டர் அப்படின்னா அது குகன் மட்டும்தான். அவனுக்கு வந்து எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ அதனால் வேறு யாருமே இல்லை. எனக்கு எடிட் பண்ண வராது, அது தெரிஞ்ச விஷயம். இப்போ தம்ப்நெயில் வந்து நான் தான் பண்ணுறேன். அதுவும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு தைரியத்தில் நம்ம தம்ப்நெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி போகலாம் போர் ஆமாம் போர் அப்படின்னு சொல்லி கூட போகிற மாதிரி ஒரு காமெடி பண்ணேன். அந்த காமெடி வந்து கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்லாம் தெரியாது,
பட் அது ஒரு பேருக்கு டா இவன் தான்ப்பா லைவ்ன்ற மாதிரி ஒரு தம்ப்நெயிலாக வந்துருச்சு அது. சரின்னு சொல்லி அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதையே தம்ப்நெயிலே வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து நம்ம போடுற லைவ் எல்லாமே வியூஸ் கம்மியாக போகுது தான், ஆனால் அதில் வந்து தாத்தா கூட போர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில ஏகப்பட்ட கண்டென்ட்டே இருக்குது ஆக்சுவலி. ஆனால் என்ன, 4 மணி நேரில் லைவ் யாரும் ஃபுல்லாக பார்க்கறதில்ல, 5 மணி நேரம் லைவ் யாரும் ஃபுல்லாக பார்க்கறதில்லன்றனால அதெல்லாம் வெளியே தெரியறதில்ல. அதெல்லாம் வெளியே தெரியறதுக்கு தான் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை கட் பண்ணணும். நம்ம சும்மா கட் பண்ணி போடுறது நல்லா இருக்காது, ஏன்னா அது கரெக்டாக இருக்காது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் எடிட்டிங், அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணி நம்ம போட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே அது போய் சேரும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஓ, அதுக்காக கொஞ்ச நாள் கண்டிப்பாக லேட் ஆகும், புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. நிலைமை அப்படிதான் போயின்னு இருக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு உள்ள ட்ரைனேஜ்க்கு போகிறது வர இருங்க, இது ஒன்று கொஞ்சம் குறைச்சிக்கோ. நம்ம மூஞ்சி என்ன பெருசாக யாராவது பார்க்கவா போகிறாங்க? மாளிகையாக உள்ளே போவோம். ரொம்ப நாள் உள்ளே போய் அட்டண்டன்ஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரம் இருக்குமோ ஒன்றுமோ தெரியல. கடைசியாக வர லாக் ஆகுதா? ஆ, கடைசியாக லியோ அவரோட பர்த்டேக்கு பேட்டவெல்லாம் அண்ணன் வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் லைவ் கட் பண்ணேன். ஹாய் கூடா மாளிகை சாம்பா, டே குட்டி உன்னை கள்ள போறேன்டா. பாண்டியன் போ வாங்க ப்ரோ, பாஸ் வாங்க பாஸ், பிக் ஃபேன் பாஸ் பாண்டியன் பாஸ். பாண்டியன் ஒய்டி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி லைவ் போட்டு அசத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் போடுறாங்க. டெடிக்கேட்டட் ஸ்ட்ரீமர் பாண்டியன்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஆர்பியை பண்ணணும், ஆர்பிக்குள்ளே போகலன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஸ்ட்ரீமர். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீமர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஸ்ட்ரீமர்களும் இருக்காங்க, என்ன பண்ணுறது நீங்களே பாருங்கள். என்னத்த சொல்ல, 6:30 ஆகுது, வீட்டுக்கு வந்துட்டிங்களா பாண்டியன் ப்ரோ? நேரத்துக்கு லைவ் ஷெட்யூல் ஆகிருக்கணுமே. ஹாய் பாஸ், வாடா கொக்கி. இது கனெக்டாக மறுபடியும் கணக்கு கொடுப்போம். தெரியாம அப்பாடா, இப்பதான் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. எல்லாரும் லைக் போட்டுருங்க நண்பர்களே. கம்மிங் 15 மினிட்ஸ், கம்மிங் 15 மினிட்ஸ். பாஸ் பாஸா ப்ரோ? நோ நோ பாஸ், பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போவோம். டெஸ்க்டாப் ஆடியோலாம் ஆன்ல இல்லை, இல்லை பின்னாடி நான் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுற போகுது. என்ன அளவு கேட்டான்னு தெரியல, 10 மினிட்ஸ்ன்னு. இவன் எப்பயுமே மொட்டையா தான் அனுப்புவான் எல்லாத்தையும். ஏய் எதடா 10 மினிட்ஸ்னு சொல்ற யாசு? பரவாயில்லடா சொல்ற, எனக்கு தெரிஞ்சவனுடா சொல்ற. எதடா சொல்ற நீ? என்ன லோகோ? உனக்கு வாழைப்பழத்தை உரிச்சு கொடுப்பாங்க, நீ வந்து அதையும் வாயில ஊட்டி விடுன்னு அப்படிதானே? விஷயம் இல்ல அப்புறம் சரிடா. இல்லடா அது வந்து ஏன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரவர்ட், சரியா அனியா இன்ட்ரவர்ட். அவன் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ட்ரவர்ட், சரியா? குகனை நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, ஓகேவா? அவன் சீட்டு எட்ஜில் இருந்தாலும் தேர்ட் பர்சன் ஒருத்தன் ஒன்று கேட்டான் அப்படின்னா, ஐயோ நம்மளை நம்பி கேட்டுட்டாரே அப்படின்னு செய்வான். எனக்கு செய்ய மாட்டான், ஏன் கேளு. ஏன்னா எனக்கு அவனுக்கு நல்ல பழக்கம் இருக்கு, சரியா? அதனால வந்து யோசிப்பான் சாம்ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவான், கடைசியா சொல்லிடுவான் அவன். சரி, நீங்க லைவ் போய் பாருங்க ப்ரோ. நீங்க லைவ்ல தான் ப்ரோ இருக்க, நானு நீங்களும் லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. ஓ, இன்னைக்கு லைவ் ஃபுல்லா விசில தானா? லைவ் ஃபுல்லா விசில தானா?
புரியல ஜி. இல்ல ப்ரோ, அந்த கமெண்ட்ரி அப்படி சொல்லிட்டு போனீங்கல்ல போதுல இருந்து கமெண்ட்ரி அப்படின்னு கேட்டேன். அம்மாண்டா பின்ன ட்ரைனேஜ்க்கு ஏதாவது பண்ணும்ல, கமெண்ட்ரி பண்ணும், அதான் சொன்னேன். வேற என்ன ப்ரோ? வில்லி உனக்கு சம்மர் ரிப்ளை இல்ல, இது இது உனக்கு உனக்கு சம்மர் ரிப்ளைவா இல்ல எனக்கு ரிப்ளைவான்னு தெரியலடா வில்லி. ஆனா நீ என்ன செஞ்சு விட்டேன்னு மட்டும் தெரியுது. டே என்ன இருக்கியா? எப்பா டே மாராசா? சரி ஐசி வர. ஐயோ எதையோ அழுத்திட்டேன்டா. ஐயோ பாவண்டா மாளிகி, வந்தவுடனே கால்ல வில வச்சிட்டீங்களேடா. எனக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்பாக இருக்கு, ஒரு மாதிரி ஷேட் அடிக்கிற மாதிரியே இருக்கு, ஏன்னே தெரில. தெரில என்னாச்சுன்னு விடுங்க, நமக்கு மூஞ்சி தெரிஞ்சா போதும், பார்த்துக்கலாம் அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை தெரியல, போய் பாக்கறேன். கடைசியா கால் பண்ணதோட சரி, அது இன்னும் என்னன்னு தெரியல, பாப்போம். என்னடா எவ்வளோடா சேல் பண்ணியிருக்கேன் ஓகே? இல்லைண்ணா சேலே வரலண்ணா, சேலே போகல. ஏலே சேலே போகலையா? ஆ நானும் ரெண்டு நாளாக இப்படி தான் ஆடு போட்டுருக்கேன். எங்கே ஆடே இல்லை மேலே? அப்போ தான் போட்டேன். ஆ சரி ஓகே. ஏன் ஒன்று கூட விற்கல ரெண்டு நாளாக? ஆஹா ஏய் நீ கரெக்டாக ரேடியோவில் இருக்கியா இல்லை கரெக்டாக தானே பண்ணுறேன்? கரெக்டாக தான் இருக்கேன், 7767 தான் போட்டிருக்கேன். வாங்க ஆலன் ப்ரோ. வேற இந்த இல்லீகல் ஐட்டம் வாங்குறது அதெல்லாம் கேட்கல. இல்லீகல் ஐட்டம் வாங்குறதெல்லாம் கேக்குதாடா? எப்பயும் கேட்கல. ஏ பை உனக்கு கேக்குதா? இந்த இல்லீகல் ஐட்டம் வாங்குறதுலாம் என்னாச்சுன்னு கேக்குறேன். ஆ அது அது போயிட்டு தான இருக்கு. இல்லீகல் ஐட்டம் அப்பப்பெல்லாம் வாங்குறாங்க ராபரி போறதுக்கு. கேக்குதா? கடைசியாக 10ஆம் தேதி தான் இதாக இருக்கு, வேறு யாருமே இது பண்ணலையா? ஆ இல்லைண்ணா. நீ ரெண்டு தான் பண்ணியிருக்க, நரேன் பண்ணியிருக்கு 3. போயிட்டுருக்குங்கிறான் அப்புறம் என்னன்னு தெரியலையா.
அன்னையிலேருந்து ட்ரெயின் லிஸ்ட் ஆரம்பிக்குது, அது இதுக்கப்புறம் வந்து இது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன்ண்ணா. நினைக்கிறேனா இல்லடா, ஏதாவது அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா? புரியல. இல்லைடா அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்குறேன். இல்லை இல்லை இல்லை. பேக் ஸ்பேஸா? இதை ஆஃபே பண்ண முடியாதுடா ஸ்க்ரீன்ஷாட். இதுக்கு வேற ஏதாவது கீ வைக்கணுமே. ஸ்டார் வைப்போம். அத்தா கூட கொடுத்ததெல்லாம் ரிப்போர்ட் போட்டு வச்சிருக்கானுங்கடா. எங்க அழுங்க பிளாக் போட்டிருக்கா கிடைச்சியா? ஏடா ரொம்ப ரொம்ப நாளா இருக்கேடா. மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் 10ஆம் தேதி இன்னைக்கு ரெண்டு நாள். வாங்க வாங்க. மேலே போக மாட்டேங்குது ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நான் சொல்லணும்னா என்ன பண்ணா எப்படி சேல் ஆகும்னு தெரியல. என்னடா பதில் இது? நம்ம சரி ஓகே, வருமானமே இருக்காது. அப்புறம் என்னதான் பண்றீங்க அப்புறம் வருமானத்துக்கு? ஆபி போடுவோம் பாப்பா. அப்புறம் இந்த இல்லீகல் ஐட்டம் அதில் கொஞ்சம் வரும். ஆனா அதுலயும் பெருசாலாம் வருமானம்லாம் வராதுண்ணா. ஸ்ட்ராபெரி போடுறா கரெக்டா வரும். அடா லாட்டு கேக்குதா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க பாத்துடா பாத்துடா பாத்துடா. இல்ல பாக்கல. பார்த்துட்டானா? என்னடா லார்டு என்ன பண்ற? பேசவே மாட்டான், அமைதியா இருக்கான். கேக்குதாடா லார்டு? இன்னைக்கு பேட்டை மாளிக்கு நினைச்சேன். ரைட்டு, சம்பவம் நல்ல ப்ரோ. ஸ்பெக்டேட் பண்ண போறோம் ப்ரோ. அடடா மறுபடியும் பேசு. ஹலோ. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுரா அவன் குரல கேட்டு. என்ன பண்றீங்க? நீ எதுக்கு வந்திருக்க? சும்மா சுத்தி பாக்குறேன். அதே நான் வந்ததுக்கான காரணம் நான் நிறைய இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரி ட்ரெயின் எக்ஸ்பெக்டேட் பண்ண வரோ இல்ல? அடா நம்ம வரேன். டெவலப்பர் கோரிலா வராம இருப்பாரா? அப்படி இல்ல. ஆமா கண்ணாடில இருக்கீங்களா இல்லையா? இப்ப அதான் டவுட். கண்ணாடி தான் இருக்கேன். கண்ணாடி ஏன் என்னடா கண்ணாடியில ஏன் பேசக்கூடாது? ஏன் என்ன தப்பு? நம்ம என்ன தப்பா பேசிட்டோம் சொல்லு. உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேசலண்ணா. என்ன ஹர்ட் பண்ற மாதிரி நீ பேசிருக்கியா? இல்ல இல்ல, நான் ஒரு ஃபேக்ட சொன்னேன். யூ ஆர் டெவலப்பர் இன் அவர் சர்வர் யூ நோ. பட் எதுவும் பேசக்கூடாது. அது பேசினா தப்புடுவீங்க. எப்படி எப்படி நீ பேசலாம்டா? உனக்கு உன்னை யார் தப்புன்னு சொன்ன? அப்படிலாம் இல்லையா. யாரு சொன்னா? யாரு சொன்னாங்க? எழுதுறவங்க ஃபாலோ பண்ண வேணாமா? ஓ எழுதுறவங்க ஃபாலோ பண்ணுமா? ஓகே ஓகே கரெக்ட். ஆனா ரொம்ப நியாயமா இருக்கடா நீ. என்னதா இருந்தாலும் டெவலப்பர் சொன்னா கேட்டு தானங்க ஆகணும். என்ன என்னங்க லார்டிங்க? ஐயா லார்டியா? நீங்க சொன்னா கேட்டு தானங்க ஆகணும். நீங்க சார், நீங்க வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? நீங்க தான் வந்து இங்க சேர்த்து விட்டீங்க. நீங்க தான் எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. என்ன சார், நீங்க தான் இன்ட்ரோ듀ஸ் என்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணீங்க? புரியலங்கயா. இல்ல சார். ஐயா ஐயா வந்து யாரா இருந்தாலும் யாரு வேணாலும் வழி காட்டலாம். ஆனா யாராலயுமே டெவலப்பர் குறிலா ஆயிர முடியாதுல. புரியதா இல்லையா? அதே மாதிரி பேட்டை மாணிக்க மணி அடையாளம் ஆக முடியுமா? அது வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இது. உங்கள் ஹைட்டில் தாங்க நானும் இருக்கேன். இல்லை சார். இவர் ஆமாம் நல்ல காலத்தில் பெட்ரோல் பங்க்கில் வந்து டாப். பெட்ரோல் பங்க்கில்? பெட்ரோல் பங்க்கா இல்லை எங்கே இருந்தீங்க? அதே உடஞ்சு போச்சு. இது சார் யோசிச்சாங்க.
நீங்க யோசிங்க. இஎம்ஐ பிசினஸ்ல வந்து டாப்ல இருந்தீங்க. இஎம்ஐ பிசினஸ்ல எனக்கு வேலை கூட கிடையாது தெரியும்ல. அம்மா எனக்கு வேலையே கிடையாது இஎம்ஐஸ்ல. சரி இஎம்ஐல எனக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு தெரியாதுங்களா? சங்கம் வந்து மொத்த கம்யூனிட்டிக்கான ஒரு இடம், எல்லா கம்யூனிட்டியோட தேவைகளையும் தீர்த்து வைக்கிறது. அது மட்டும் இல்லாம இல்லீகலா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மற்ற விஷயங்களை மூவ் பண்றது. சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா பாத்துக்கணும், எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். ஏதாவது ஒரு கமாடிட்டிக்கோ கம்யூனிட்டிக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சங்கத்துக்கு எடுத்துட்டு போகும்போது சங்கம் அதை ரிசால்வ் பண்ணி வைக்கணும். அதான் சங்கம். ஆனா இதோட மறுபகுதி உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சரி ஓகே உங்க விருப்பம். நீங்கயா தெரியும் தெரியும் தெரியுங்களா? ஐயா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் சர்வர் டெவலப்பர் தானே கேள்வி கேட்க முடியும். நீங்க கேளுங்க. வேற என்ன இருக்கு சும்மா நிக்கிறீங்க? அதான் போக முடியல. பலமா போட்டிருக்காங்க போல. கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ரூல்ஸ் தெரியாது எனக்கு. எனக்கு தெரியாது. அது வெளியதாமா போட்டிருக்காங்க மட்டும் தான் தெரியும். ஹலோ சொல்லுங்க. சார் நீங்க தான் சார் இதெல்லாம் பாக்குறீங்க. என்ன சார் நீங்க சார் ரூல்ஸ் கத்துருக்கோம். நீங்க வந்து நீங்க தான் எழுதிருப்பீங்க ரூல்ஸ்லாம். நான் ஏன்டா எழுத போறேன்? எனக்கு வேற வேலை வந்து இல்ல. நீங்க சீரியஸ் பண்ணா பாக்குறீங்க. அது இல்லையே பாக்கல. எங்கெங்கயா உங்களதான் கூப்பிட்டேன். நீங்க தான் பால உலகத்துக்கு வர மாட்டேன்ட்டீங்க. நீங்க தான் பெரிய பெரிய ஆளுங்களதான் ஆடுவீங்களாம். பாத்தீங்களா முடிச்சாச்சுன்றீங்க. பாத்தீங்களா போன தடவை எல்லாம் பாரஸ் எல்லாம் 70 தடவை முடிச்ச ஆளு அப்படின்னு சொல்லி உங்களை வர வச்சு அப்பெல்லாம் ஆட வரும் உங்களுக்கு அப்படிதானே? அது வந்து நெக்ஸ்ட் ஒரு பகுதி இருக்கு. அது முடியவே இல்லை. முடிக்கணும் ஐயா. நான் சொல்றது ஒண்ணு ஒன்னு டூ சொல்றேன். டூ முடிச்சோமா? ஆனாலும் வரியாடான்னு போது வர அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? போயிடுச்சு. ஆமா ரெண்டு அழுத்து அழுத்தி ஏத்தணும் அந்த உலகத்தை. அது வேற கதை. இந்த வேலையெல்லாம் பண்றோம். ஆமா அதே மாதிரி பண்ணலான்னு பார்த்தா வந்து நோன் டிங்க. நான் எங்க நோன் சொன்னேன்? நான் எப்படா நோன் சொன்னேன்? நோன் சொல்லியா? நான் சொல்லவே இல்லையே. நான் இத்தனைக்கு உன்ன கூப்பிட்டேன். நீ தான் வரல. வேண்டி எதுவும் இல்ல. ஏய் எதுவுமே இல்லையா? இப்போ நீங்க எது வருவாங்க? கதை இல்ல அப்படி சொல்லு. என்னதான் நான் கூப்பிட்டதுக்கு நீங்க ரிப்ளை கூட பண்ணல பாத்தீங்களா? எப்போ கூப்பிட்டீங்க? போய் எடுத்து பாரு. உன்ன கூப்பிட்டடா நான் பால் வேல்டுக்கு வரல. சாவ் அப்ப படிச்சிருந்தா சாவ் விடுறேன். உண்மைதான் சாவ். இதுதான் சாவ் கொடுமையா இருக்கு.
ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? ஆமா, அவாய்ட் பண்றீங்க நீங்க, ஹர்ட் பண்றீங்க, அவாய்ட் பண்றீங்க, ஹர்ட் பண்றாங்க. சரி, அந்த ரேடியோக்கு போயிடுச்சா கேபி? ஓகே ஓகே. உங்களுக்கு தனி ரேடியோ சொல்ல? ஆமாங்கய்யா, நீங்களே தனியா ஒரு வெளியே உட்காந்துருப்பீங்க. இல்லையா? இன்னைக்கு இங்கேயும் உட்காரலையே நானு. அதாங்க, நீங்க தனியா இருப்பீங்களே, உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம், உங்களுக்குன்னு ஒரு நிறுவனம். எனக்கு நிறுவனமா? ஆமா. எனக்கு என்ன சார் நிறுவனம் இருக்கு? எந்த நிறுவனம் அது? சார் லிஸ்ட் போட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன இந்த சவுண்ட்லாம் கேக்குது? ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்கடா. ரேடியோல இல்ல, சாரி டிஸ்க்ல இருக்க. அபுல் 761 வா. ஓகே, பேர் மாத்திட்டு வரணுமா? உன் பேர்லயே கூட வா, நீ லீகல்ல இருக்கே. இல்ல இல்ல, இல்லீகல்ல இல்ல, லீகல்லே இல்ல, ரெண்டுத்துலயே இல்ல. வாவா, பிரச்சனை இல்ல, வா. ஓகே நோ. லாரடிங்க, நீங்க வராதீங்க, அதுல தான் போன் விட்டு ஆர்லெக்ஸ் விக்கிறாங்க. நான் வந்து இது வண்டியே லேடி ரேடியோ எடுத்தீங்க இல்ல, அதுக்காக ஓடிச்சு எடுத்து பாத்துங்க. ஆமா, எங்க இருக்க? டெஸ்க்டாப்னா? ஆ ஓகே, எஸ் ஜாயின் பண்ணுங்க. எங்க இருக்க பாத்துட்டு தான். எக்ஸ் எக்ஸா? ஆமா. நீங்க வைக்கலாங்க, நீங்க வந்து வைங்க, நீங்க நீங்க பேட்ட வேலன் கூட வைங்க. யாரு கேள்வி கேக்குறா? வாங்க, நான் வரேன் உங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு. யாரு என்ன கேள்வி கேக்குறான்னு பாக்கலாம். வாங்க போலாம், போவோமா? இப்படியே போயிட்டு, சார் வணக்கம் சார், நாங்கதான் ட்ரைனர்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். இது புரியல, இப்படி இந்த கண்ணு நானே பாக்கல. நாங்க டெய்லி பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம், ஓகேவா? புரியுதா? ஆமா, நாங்க வெறும் பாத்துட்டு மட்டும் தான் இருக்கோம். இதுக்கு எங்கள்ட்ட புல்லட் இருக்கும், இந்த கன் இருக்கும், ஆனா இது எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். வேணுமாடா எமர்ஜென்சிக்கு? எனக்கா? ஆமா, நீ தான் பேட்டா கோரிலா வச்ச. அவரு கூட தரவா? எந்த வேன்ல வச்சேன் இதுல நினைக்கிறேன். வா, இதுல இருக்கு. இருக்கா இல்லையா? தெரியாது. ஆயிரம் போதுமா? 500 தரவா? 500 போதும். ஆர்எக்ஸ் ஆர் ஒன் வாங்க ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. வணக்கம். ஹலோ வானவில். வானவில்? என்ன வானவில்? ஆமா குட்டி, வானவில் தெரியாது உங்களுக்கு? அப்படின்னா? நினைக்கிறான் போல பேசிட்டு
ஏய் நீ ஏதோ பண்ணிக்கடா, யாரு கூடயோ பழகிக்க, வேலை கரெக்டா நடந்தா போதும் எனக்கு. வருது வருது. அண்ணா வேற கரஸ் போலாமா? என்னப்பா? வேற எதனா நல்ல கரஸ் எங்கேயாவது போலாமா? புரியலப்பா எனக்கு. நல்ல கரஸ் வேற ஏதாவது நல்ல கரஸ். வேற ஏதாவது நல்ல கரஸ் போலாமா? வாங்க ப்ரோ, வெல்கம் ப்ரோ. அது ஏன் நான் சொல்லவாடா? கேக்குறானா? தெரியும் 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 தெரியும். இங்கே வாமா. ட்ரெயினேஸ் நடக்கும் ப்ரோ 8 மணிக்கு. சொல்றா குட்டி, என்ன இது ரிசார்ட் என்னாச்சு? ரிசார்ட்டா? அது இடம் மாத்த சொல்லி சொன்னாங்க. சரி, அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கல. சைலாக் வாங்க வாங்க, வெல்கம் டு ஸ்ட்ரீம். அவ்வளோதான் தெரியுமா? வெச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, இடத்த மாத்தி வச்சுக்கலாம்னு சொல்லி. கரெக்டா? ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. நீங்க யார்கிட்ட பிகேட்ட தானே மாத்திட்டு இருக்கீங்க? ஆமா. ரிச்சர்ட் மெயின் கிராஜ். ஆ சரி, எல்லாம் ஓகே தானே? ஓகேண்ணா. வண்ட கேட்கலடா, உன் கம்யூனிட்டியில கேட்டேன். அவங்ககிட்ட என்ன, நான் இல்லை ஒரு வாரம் பார்க்கல, ஊருக்குள்ள யாருக்கிட்ட வரல. யாரும் வரலையா? வரலையா? ஆ வர்றதில்ல, வரலன்னு இல்லை, வெளியே மண்டைக்கிலேயே கொஞ்சம் போயிருக்கானுங்க, வந்துடுவானுங்க. இவர் இங்க என்ன பண்றாரு சார்? நானா? அது டெவலப்பர் புரியல, நான் எழுப்பேன். சரி நான் ஒரே நிமிஷம் வந்தேன். ஆ சரிப்பா, ஆ பாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீ என்ன என்னச்சுடா டிரஸ் போடுற? ஏன் இந்த பேண்டா மட்டும் மாத்த மாட்டீங்க? நீ போடி வந்து குத்து. நான் சொல்றேன், அவன் பேட்ட குறையிலான அன்னைக்கு ஒரு பிளான் ரிப்பி பண்ணான்ல அன்னைக்கு. அப்படியா? பண்ண வச்சிருக்கோம். இன்னைய வரைக்கும் இதே காஸ்டியூம்ல தான் இருக்கான். ஏன்னா வந்து நான் கண்ணுல என் கண்ணுல பட்டாலோ இது தப்பி தவிர திடீர்னு பிளான்டா உள்ள வட்டப்படுவான் அப்படின்னு நானு. இவன் வரப்ப வந்து அந்த வெள்ளை கலர்ல ஏதாவது ஒரு டிரெஸ்ஸாவது இருக்கணும்ல. போய் சோம்பேறி தனங்க டிரெஸ் ஷாப் போய் சேஞ்ச் டிரெஸ் கொடுத்து சேவ் பண்ணானு கூட தெரியல. ஓகேவா? இதெல்லையா? அதனால இத கலல போட்டு இருந்திருக்கேன். இது வந்து மத்தவங்க நினைக்கிறது ஓகேவா, ஆனா உண்மையான காரணம் என்னன்னா அவன் வந்து ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு ஆளு, அதனால கரெக்டா டிரெஸ் போட்டிருப்பான். இந்த ஒயிட் சிம்பிள் ரிசம்பிள்ஸ் டு பீஸ், சர்வருக்கு வந்து பீஸ்ஃபுல்லான எல்லா விஷயமும் பீஸா நடக்கணும் அப்படின்ற ஒரு டெவலப்பரோட மைண்ட் செட்டை குறிக்குது. அண்ட் கீழே இருக்கிற இந்த பேண்ட் அண்ட் அதுக்குள்ள இருக்கிற அந்த கோடுகள், அந்த கருப்பு கலர் புள்ளிகள் எல்லாமே வந்து ரிசம்பிளன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் மைண்ட் செட், எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படிங்கறத போட்டு. உன்னோட பேண்ட்ல இருக்கிற எல்லா கோடும் கரெக்டா இல்ல, ஏன்னா எல்லாம் கரெக்ட் கரெக்டா புள்ளி வச்சிருக்கல, அது சமமா இருக்கா இல்லையா? கீழே ஒரு சைஸ்ல மேல ஒரு சைஸ்ல இருக்க. எனக்கு போலீஸ் அதிகாரிகளை குறிக்குது. அவரோட கழுத்துக்கு மேல இருக்கிற அந்த தோடு எதை குறைக்குதுன்னா அது ராபர்ஸ் போலீஸ் எல்லாம் எனக்கு வந்து கால் கால்ல இருக்கிற ஷூ மாதிரி ராபர்ஸ் தாண்டா கிங்குங்கிறதுனால அவர் அந்த தோடு போட்டிருக்காரு, கீழே வந்து அந்த ஷூ போட்டிருக்காரு. இப்ப நீ கேட்கலாம் இப்படி சமாதான குலைச்சல ஏற்படுத்துதுன்னு. ஆனா என்ன பண்றது, பேட்டை குறையில இல்ல, அவரு பேட்டைக்கு வந்தாலே பிடி எதிர்க்கணும்ன்ற ஒரு ரூல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுல அவரோட கூட சேர்ந்து. அப்படியா இல்லையா? தெளிவா படிச்சு வச்சிருக்கான். ஆனா என்ன பண்றது, கண்ண ஊர்ல இல்லையே. யாரு எம்எஸ்? யாரு கேபியா? இது எம்ஆர் மிலிட்டரி ரைஃபிள் கொரில்லா கொண்டு. ஓகேவா, ஆட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே சார். நான் கொடுத்துட்டேன். உனக்கா வேணுமாடி? ஜியா உங்கள்கிட்ட இருக்கா?
ஆமா அதுக்கு ஸ்கின் வந்துருச்சா நான் செக் பண்ணவே இல்லையே ஸ்கின் இல்ல இல்ல வரல 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 ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் இது யாரா லக்கியா வாயா வாயா இது அந்த கண்ணை நம்ம எடுத்து பாக்குறோம் அது தவிர வேற எதுவும் பண்றது எதுக்கு அதுக்கு ஸ்கின் ஜாலியா இருக்கும்ல சாப் ஐயோ சும்மா பாக்குறல என்ன ஜாலி இருக்கு புரியல எனக்கு நல்லா இருக்கும் சாப் வெறும் சார் அத கையில எடுத்த சாப் கேம்ல எப்படி ஸ்கின் இல்ல வரக்காது அதே மட்டும் தான் ஏதோ I don't got time for this shit show பாக்கல இருக்கல ஆ இப்ப நீ கையில எடுத்து வச்சிருக்கீங்கல ஒரு மாதிரி கெத்தா இருக்கா அதுக்கு கால ஆஃப் டியூட்டியோட ரிலீஸ் ஸ்கின்னா இதுல என்ன கெத்து இருக்கு அதே கண்ணு அதுல ஸ்கின்னே கிடையாது அதுல ஸ்கின்னே இல்ல இது எம்கே இது எம்கே 2 இது எம்கே 2 இதுல ஸ்கின்னே கிடையாது ஆனா ஸ்கின்னே இல்ல இந்த கண்ணே அப்படிதான் கண் இருந்தாலே அததான் நான் சொல்றேன் இந்த கண்ணே அப்படிதான் இருக்கு அதுக்கு எதுக்கு ஸ்கின்னு கேக்குறேன் புரியுதா வரமாட்டீங்க போட்டு நான் ரெண்டு மணி நேரமும் நாலு பேர் கொண்ட ஒரு குழுவா இருக்கீங்களே ஒரு பிளான் போட்டதுக்கு ஒரு வாட்டி போட்டேன் ஆமா அந்த ரேஸ் போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் அது இன்னும் சரியா டிசைட் பண்ணல அப்படியே விட்டுறோம் கொஞ்ச நேரத்துக்கு பிளான் போட்டு அப்புறம் ஏதோ ஃப்ரீடமா குடுக்குறேன் சொல்லி ஒன்னு ட்ரை பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒன்னெல்லாம் அதெல்லாம் பேசிங்களே மீட்டிங்ல அதெல்லாம் என்னாச்சு ஆமா ஆமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணீங்கன்னு சொன்னே அதோட முடிச்சு போச்சா அந்த டிஸ்கஸ் இல்ல பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் அதுக்கு வந்து கரெக்ட்டான இது எடுக்காம நம்ம தப்பா போயிருச்சுனா கடைசி மீட்டிங் எப்ப நடந்துச்சு கடைசியா நடந்த மீட்டிங் அன்னைக்கு நடந்தது அதுதான் அத எத்தனை நாளை முன்னாடி கரெக்ட்டா சொல்லணும்னா எப்படி ஒரு 5 நாள் இருக்கும் ம் அதுக்கு மேல 5 நாள் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க அந்த ஃப்ரீடம் ஓக்கு எங்க ஆளாளுக்கு வேலைக்கு போயிரோம் இத அவாய்ட் பண்ணிரலாம் இல்ல சொல்றோம் இது உள்ள இருக்க எங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுல ஒரு 1 ஹவரா இருக்கு ஓகே சார் நீங்க என்னங்க இது முடிவு எடுக்கலீங்களா லீடர்ங்க கோக்கி லீடர்ங்க என்ன கொடுக்கணும் என்னையா போக வச்சுட்ட அந்த பிள்ளைய கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டு இத பண்ணலாம் இத பண்ணலாம் அத பண்ணலாம் இத பண்ணலாம்னு ஒரே வெறியோட அந்த ஃபயரோட இருந்தீங்கல்ல அது என்னாச்சுன்னு கேக்குறேன் வருது இல்ல இல்லைங்கயா நான் உங்கள்ட்ட கேள்வி கேக்கலங்கயா அவர்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கேன் உங்க சித்தப்பா ஹார்பி விளையாடாம பால் உலகத்துக்கு போய் போய்
பூராத்தி ஓவர் பேசிட்டு இருக்காரு. இருங்க சார், இப்ப நான் வந்து மாலிக் பண்றல சார், நான் பண்றல, இங்க வாங்க, இங்க வாங்க, ஒண்ணே எங்கடி, இங்க வா, ஒண்ணே நோக்கிங்க, ஒண்ணே நோக்கிங்க, இங்க வாடி, உங்க அண்ணன் நோக்கிங்க. அவன் எங்க போனா எனக்கு என்ன சார், எங்க போனா எனக்கு என்னன்னா, அண்ணனை நம்பி தான் கன் ஷாப் இருக்கு, அண்ணனை நம்பி தான். எங்க ஜியோ நிறைய பேர் போற மாதிரி வண்டி இருக்கா? ஒரு ஆறு பேர் போனா சார், அதுக்கு மேல போற அளவுக்கு வண்டி இல்ல. சரி எடுங்க, வண்டி எடுங்க. ஆறு பேர் தான் இருக்கும், எடு. வாங்க போலாம். இது மெயின் கிராஜ், நம்ம வந்து பிக்னிக் போறோம். ஓகே, இது மெயின் கிராஜ், போறோம். மெயின் கிராஜ் அமினேஷன் போலாம். ஐயோ ஏன் ஐயோன்னு சொல்றான் தெரியுமா? லோக்கி கரெக்டா அவன்தான் சொல்லிச்சு, கெட்டுச்சா எல்லாத்துக்கும். என்னாச்சுமா, இது பிரச்சனையா? ஆரம்பமே அவசு குணமா பார்க்கிங்லயே கூட நிப்பாட்டலாம், தப்பு இல்ல. நம்மளதானே யார் கேள்வி அப்ப வாங்க போலாம். அன்னைக்கு இதே இடத்துல என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான், பேர் சேவியர், நான் மறக்கவே மாட்டேன். கேட்டா கூட கோரில இருக்கான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேட்டா கூட கொரிலா இருக்கானா? எப்படி பத்தில்ல ஏடா 56.1 தான் ஸ்டாக் இருக்கு. அண்ணா உன் அண்ணன் என்னடி புடுங்குறான், ஸ்டாக் 60 கூட இல்லடி, இவ்வளவு கம்மியா இருக்க கூடாது. அதானே, ஏன் இப்படி இருக்கு? அதான் நான் கேக்குறேன், ஏன் இப்படி இருக்கு? அங்க எப்படி இருக்கு? அங்க பிஷ்வாசர் பீர் பாட்டில் லோட்டோ 56.1% தான் ஸ்டாக் இருக்கு, ரொம்ப கம்மியாச்சு ஸ்டாக். ரீசன்ட்டா தாத்தா கூட சேர்ந்து ஒருங்கா சுத்திட்டு இருக்கான், ஒரு ஊரா தெரியல. சரி, அவன் தாத்தா கூட சுத்தலன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா, இங்க வா, ட்ரெயின் இஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா, ஓகேவா? ஓகேண்ணா. ஸ்டாக் எனக்கு ஃபுல்லா இருக்கணும். முடியும் போதுண்ணா அசிங்கமா கேப்பேன், மூடிக்கிட்டு உங்க அண்ணனை வர வச்சு ஸ்டாக் போடுற இல்ல, டென்ஷன் ஏறுவேன். ஸ்டாக் இருக்கணும், அதுல கம்மியா கூடாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாமாடா? சொல்லி தோல. வந்து பாளையம் கோட்டையோட கண்ணு யாரோ ஒருத்தர் ஐராவா வாங்கி கொடுத்தாங்களா, இல்லனா நான் போயிட்டு ஸ்டாக் போடுறேன். இல்லப்பா, இத சொல்லி இருந்தா நான் விட்டுப்பேனேப்பா. வந்து நார்மல் பிஸ்டல் 225 தான் பா இருக்கு. நைனமோ நைனமோ முன்னாடி செக் பண்ற, புரியுதா இல்லையா? அவங்க அண்ணன் செக் பண்ண சொல்லிரு, புரியுதா சைரா? புரியல. ரெயினேஸ்க்கு செக் பண்ணிரு. ஆல்ரெடி ஹேவ் எ லைசென்ஸ் வந்துச்சு. புரியல. ஆல்ரெடி ஹேவ் எ லைசென்ஸ் வந்து. நம்ம லைசென்ஸ் எடுத்தா எப்படி திருப்பி லைசென்ஸ் எடுக்க முடியும்? கராஜ் கொட்டவே வர முடியல. எடுத்தனே தெரியல. மறக்காம போயிட்டு சரி
சொல்லுங்க தங்க என்னாச்சு சங்க லட்சம் இருக்கா இல்லையா? சப் இது வரைக்கும் நடந்த பாடு இல்ல. கடைசியா நான் லேஅவுட்ட பேசும்போது கேண்டிடேட்ஸ் யாருமே தெளிவா இல்ல நினைக்கிறாங்க. சங்கம் இருக்க கூடாதுன்னா இல்ல அதுல ஏதாவது பிரச்சனையா இல்ல அத ஒரு சிக்கல் நினைக்கிறாங்களா இல்ல அது கஷ்டம் நினைக்கிறாங்களா ஒண்ணுமே புரியல. மக்களோட மைண்ட் செட் என்னன்னே புரியல ஊர்ல. கரெக்ட் சார். அது அவங்களோட மைண்ட் செட் நமக்கு எப்படி தெரியும்? கேட்டா தான் தெரியும். என்னன்னு கேக்குறது என்னன்னு கேக்குறதுன்னா அதாவது சிம்பிள். இப்ப நீங்க ஏற்கனவே எக்ஸ் பிரசிடென்ட் இன் சங்கம் கரெக்டா? எண்டாவது டே வந்து இப்ப எகைன் ஒரு கேண்டிடேட் வந்து எனக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த சங்க மெம்பர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் ரினியூவல் பண்ணாங்களோ அப்ப அவங்க எல்லாம் ஏன் ரினியூவல் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி வருதுல்ல அந்த இடத்துல. எஸ் ஆஃப் கோர்ஸ். எத்தனை பேர் ரினியூவல் பண்ணாங்க இது வரைக்கும் இருக்கிற 115 மெம்பர்ஸ்? அப்ப அந்த 150 பேருக்கு என்ன பதில் சொல்லுவோம் நம்ம அங்க போயிட்டு? நாங்க இவங்க மூணு பேரும் செலக்ட் பண்ணிட்டோம்பா அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்க. எண்டாவது டே வந்து அண்ணன் சொன்னா ஏத்துக்குவாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பண்ணதுக்கும் அதுக்கான காசு கட்டினதுக்கும் என்ன பிரயோஜனம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். பட் அந்த 105 பேர் ஏன் நிக்கல அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அத தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து ஏற்கனவே அவங்க உங்கள்ட்ட பேசிருக்காங்க இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா? அந்த 115 பேர் மட்டும் இல்லாம கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் எல்லார்ட்டையுமே வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கேட்கணும். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி. இரும்போட்டை நமக்கு தெரியும், புதுக்கோட்டை நமக்கு தெரியும், அதை தவிர்த்து இருக்கிற மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம ஒரு க்வெஸ்சன் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணீங்களா இல்லை எப்படி? இதுவும் இனிமேல் தானா? இனிமேல் தான் சார் பண்ணணும்னா இன்னைக்கு பண்ணிடலாம். எனக்கு ஒரு விஷயம், எல்லாருமே ஒரே டைம்ல அவைலபிளாக இருக்க மாட்டாங்க புரியுதா இல்லையா? அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ அதனால நான் இருக்கிற டைம்ல ஒன்று ரெண்டு பேரை பார்க்குறதுனாலும் மிச்ச பேர் விட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இந்த வேலை உங்கள்கிட்ட சொல்றது புரியுதா இல்லையா? ஏன்னா எண்டாவது டே நீங்க வந்து மல்டிபிள் டைம்ல வந்து அவைலபிளா இருக்கீங்கிறதுனால புரியுதா? ஓகே சார். அதனால ஏன் இது வரல முன் வரல பிளஸ் எதனால அப்படிங்கறது நமக்கு தெரியணும். தெரியாம நம்ம எதுவும் முடிவு எடுக்க முடியாது. நம்ம இது அவங்களுக்காக தானே பண்றோம். மெயின் கராஜ் அங்க சியான் வாடா. இல்ல அவங்களுக்கு இத பத்தி தெரியலையா புரியலையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல. ஸோ அதை அவங்கள்ட்ட தான் நம்ம தீர்க்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்பயே கூட ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா யாராவது இருந்தால் பார்ப்போம். இருந்தால் பாருங்க, யாராவது இருக்காங்களா பாருங்க, இருந்து கேட்போம். தெரியலடா என்னது வந்து நான் எனக்கு அது 7000 இருந்தது. நான் ஆஃபர்ல 6 சம்திங் வாங்கினேன்னு நினைக்கிறேன்டா சியான். இது 7.1 இப்போ இந்த இது கிடைக்கிறதுல, இந்த 7.1 கிடைக்கிறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த இதோட இப்படி இதாகி இந்த கண்ட்ரோலோட வந்து யூஎஸ்பிக்காக அங்கே போய் கனெக்ட் ஆகும். ஆ சொல்லிக்கிறேன். விக்கி தானே அது? விக்கி தானே? யாரு கூப்பிடு? ஆமா நான் விக்கி தான். இருங்க நான் கூப்பிடுறேன். ஏ அசியான் கேட்பான்டா, அவன் ஸ்ட்ரீமரு, அவன் கேட்பான். அவரா சியான் வந்து ஸ்ட்ரீமர்ரா? கூப்பிடுறா. டேய் தமிழ் இல்ல கி ப்ரோ. இருக்கவங்கள பாருங்க, कांटेक्ट பண்ணுங்க. இல்ல அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க. கம்யூனிட்டியில ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. டேய் இங்க ஒரு பீஸ் வருது. இந்த பீஸ் ஏன் ஏன் நிக்கல? விக்கி திண்டுக்கல்ல யாரோ நிக்கலையா? விக்கி இல்லண்ணா. ஏன் என்னாச்சு எதனால? அண்ணா கொஞ்சம் வெளி வேலைகள் இருக்குண்ணா. உங்களுக்கு ஆறு பேர் தானா? ஆறு பேர் தான் எப்பவும் வருவாங்க. ஆறு பேர்ட்டுமே கேட்டேன் என்னை தவிர. மற்றவங்க எல்லாம் ஈவினிங் தான் வருவாங்க. இப்ப கேண்டிடேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபார்ம் போட்டதுல எனக்கு தெரிஞ்ச யாருமே ரிஜிஸ்டர் பண்ணல புரியுதா இல்லையா சொல்றது? புரியுதுண்ணா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. எனக்கு லிட்டரலா அது ஏன்னா சரி இப்ப நீ சொல்ற மாதிரி ரீசனா கூட இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டிக்குன்னு உங்க கம்யூனிட்டில இருந்து எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க? சங்கம் 6 7 பேர்ண்ணா.
ஏழு பேரை தவிர்த்து மிச்சம் 150 115 அத்தனை பேர் வந்தா இப்ப இருக்காங்கல்ல அங்க மெம்பரா? ஆமா. அப்ப அவங்க எல்லாம் நம்ம இப்ப யாரையும் டிசைட் பண்றது புரியுதா இல்லையா? சோ அதெல்லாம் இருக்குல்ல நிறைய. அப்ப யாராவது ஒருத்தர் முன் வந்துனா இப்ப நம்மளே செலக்ட் பண்ணி வைக்கிறதுனாலும் கூட அவங்க ஏன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை செய்யலாமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. இப்ப ரெண்டாவது டே நடக்கிறது நடக்கதான் போகுது ஓகேவா? அது எப்படிங்கிறது அண்ணனோ இல்ல இவரு மத்தவங்க இந்த உங்களோட சங்கம் முடிவெடுக்கும் சரியா? அது செகண்டரி, அதுக்கான குளூவோ இல்ல மத்த விஷயங்களோ உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேவா? மருதும் இருக்காரு அவர் பாப்பாரு. இப்ப இதுக்கு அடுத்து இந்த கேண்டிடேட்டுக்கே நான் வரல, நான் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அது ஓட்டுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து வேற யாருமே கேண்டிடேட் கூட நான் ரிஜிஸ்டர் பண்ணல, நிக்கவே இல்லை. உனக்கு புரியுதா இல்லையா சொல்றது? புரியுது புரியுது. நான் ஓட்டு போட வரலன்னு சொல்ல அவங்க யாருமே நிக்க கூட இல்லை அதுல இருந்து ஒருத்தர் கூட. அதுதான் இப்ப கேள்வியே. மூணு பேர்னா அந்த மூணு பேருக்கு கரெக்டா ஒரு ஆறு பேர் நின்னா கூட நமக்கு ஒரு ஓகே அப்படிங்கறது. நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் எத்தனை பேர் நிக்கிறாங்களோ ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டு. பண்ண பூரா பிளானும் வேஸ்டா போச்சு. பண்ண பூரா இதுமே வந்து அங்க நடக்கவே இல்ல முத, புரியுதா இல்லையா? ஸ்டார்ட்டே ஆகாதப்ப அப்புறம் எப்படி எலெக்ஷன் வைக்க முடியும்? சரி டைரக்ட் எலெக்ஷனே வச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசுறது. சரி ஓகே கேண்டிடேட் தான் யாரும் நிக்கல, ஆனா டைரக்ட் எலெக்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிற டைம்ல வந்து எல்லாமே தப்பா போய் முடியும் கரெக்டா? அப்படி வைக்க முடியாது இல்ல, அதுக்கான ஒரு ஒரு அர்த்தமே போயிரும். அங்கேயும் வந்து யாருமே நிக்காம வந்துட்டாங்கன்னா அப்ப யார போடுவேன் நானு? தூக்கி ஆள் ஒருத்தனை தூக்கி போடுறேன்னு வையேன், அந்த இடத்துல அது எனக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல லிட்டரலா. இன்னும் நீங்க இருக்க எவன் அங்க வந்து நிப்பான்னு எனக்கு தெரியல, புரியுதா? புரியுது புரியுது. சோ அப்ப அது நமக்கு தெரியணும். நான் அதனாலதான் என்ன சொன்னா மெயின்கராஜ், அதனாலதான் மெயின்கராஜ் நான் அதனாலதான் என்ன கேட்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து எல்லா கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ட்டையும் பேசு, என்ன ஏன் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அப்புறம் அந்த யார் யார் ரெனுவல் பண்ணாங்களோ அவங்கள்ட்டையும் போய் ஏன் அப்படிங்கறத மட்டும் நீங்க கேட்டு வச்சுக்கணும். எது நீங்க எதுக்காக கேக்குறீங்களோ இல்லையோ அவங்க உங்கள்ட்ட வந்து ரெனுவல் பண்ணிருக்காங்க கரெக்டா? சங்கம் அப்படிங்கிற ஒரு இதுல உங்கள்ட்ட வந்து முன் வந்து ரெனுவல் பண்ணிருக்காங்கன்னு போது அப்ப அதுக்கான அர்த்தமா இருக்காது. அப்ப அது என்னங்கறது நமக்கு தெரியணும், அதுக்கு நீங்க கேட்கணும். அதான் இவர்கிட்ட சொல்லிருக்கேன். எல்லா டைமும் என்னால அவைலபிளா இருக்க முடியுமா தெரியல, அதனாலதான் நான் உங்களை கேட்க சொல்லிருக்கேன், புரியுதா இல்லையா? நீங்க சங்கமா இருந்தா அது என்னன்றத பாருங்க, கம்ப்யூட்டர் ரெப்ரசன்டேட்டிவ் கேளுங்க. அப்புறம் அந்த யார் யாரு மெம்பர் ஆனாங்களோ அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரு க்வெஸ்சன் பண்ணிருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது என்னமோ அதை நம்ம பாத்துக்கலாம். அலர்ட் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? கேக்கல. எங்க இருக்கீங்க? எலிமேக். எங்க ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு பேருக்கு சங்கம் இருக்கு, அதுக்கு வேலையே இல்லங்கிற மாதிரி இருக்கு. சங்கம் எல்லாமே கரெக்டா பண்ணுது பண்ணலன்றது ரெண்டாவது. அங்க வந்து கரெக்டான ஆளை நிக்க வைக்கணும், கரெக்டான ஆள் அங்க இருக்கணுங்கிறது. ஏன்னா போன தடவை இப்ப நம்ம நடத்தி வச்ச எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு வந்த நீங்க மூணு பேருமே ஃபுல் டைம் அவைலபிளா இருந்தீங்கன்னா கிடையாது, ஆளாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை. ஆனா கடைசி நேரத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா நின்று வேலை பார்த்தீங்க கரெக்டா? பட் அது கடைசி நேரத்துல மட்டும் பார்க்க வேண்டிய வேலை கிடையாது, இதை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துருக்க வேண்டிய வேலை. நான் எல்லாரையும் குறை சொல்லல, சொல்றேன் இது ஒரு ஃபேக்ட். ஓப்பனா சொல்லணும்னா இங்க இன்னைக்கு நீ எவனை கூப்பிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு கேட்டாலும் அவன் பச்சையா தான் சொல்லுவான், அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், புரியுதா இல்லையா? ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எல்லாமே. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 10 நாள் நீ என்ன பண்ண, 20 நாள் நீ என்ன பண்ண, அவனுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, இதை மாத்த சொன்னோமே இதை மாத்தினாங்களா, இதனால இது எப்படி போச்சு அப்படிங்கறதுல இருந்து ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் லொட்லோஸுக்கு நிறைய இருக்குதுல ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வரவன் அப்படிங்கிறப்போ இது எப்படி பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல கரெக்டா?
அட்லீஸ்ட் இதுக்கு நிக்கிறதாவது யாராவது ஒருத்தவங்க வேணும் இல்லப்பா, அந்த அளவுக்கு இது சீப்பா போச்சாங்கறதான் என் கேள்விய, புரியுதா? அந்த அளவுக்கு சங்கம் எலெக்ஷன் வந்து அது கடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டாங்களா? அப்படி என்ன ஆச்சுனே ஒண்ணுமே புரியல நமக்கு. போன தடவையே நம்ம சொன்னப்போ இந்த வந்தது ஓட்டு போட்ட கவுண்டே கம்மின்னு தான் சொன்னோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. தடவை நம்ம ஒரு கேண்டிடேட்டை வராங்களா, கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்ட்டு அண்ணன் வர வேண்டியது, அண்ணன் வரல. அதாவது ஓட்டிங் அன்னைக்கு அண்ணன் வரனாரு, ஓகேவா? கேண்டிடேட்டுக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் பாத்துக்கலான்னு கேண்டிடேட்டுக்கு பாக்குறேன், கால் பண்றேன், யாரும் அந்த அளவுக்கு பண்ணலங்கிறாரு அவரு. அதான் பண்ணல, நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் ரெண்டு பேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி லியோ ப்ரோ சொல்லியிருந்தாங்க, அதனால நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வைக்கிறதா பிளான் இருந்தது. நேத்து என்னாச்சுன்னு தெரியல, எனக்குமே வெளியில கொஞ்சம் வேலை இருந்தது, நானும் போயிட்டேன். நேத்து என்னாச்சு? சேம் தான், இப்ப இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரலன்னா அப்ப அதான் அப்டேட்டு இருந்தது, அப்படியே தான் இருக்குன்றது அப்டேட், வேற எதுவுமே கிடையாது. லியோ இருக்காரா பாருங்க, இல்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, அதான் பாருங்க. என்னன்னு பாருங்க. ஓகே லியோ ப்ரோ, லியோ ப்ரோ இருக்காங்கன்னு பாருங்களேன். நானே பா ஆஃப் ஆயிடுச்சு கை, சாரி. ஆன்ல வச்சேன், இல்லை இல்லை ஆச்சல் வந்து ரொம்ப இல்லை ஊரில் இல்லை. சரி விடுங்க, அது என்னன்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கப்பா, அதான்ப்பா வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த கமிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது இருந்தாங்கனா कांटेक्ट பண்ணி பாருங்க. ஆன் ப்ரோகிரஸ். ஓகே. ஐயா, ஹங்கோர் ஐயா. ஆ சொல்லுங்க. என்ன சார் பேசம் மொட்டை நிக்க வச்சலாம் சார். என்னங்க கோதுற? அவர்தான் ஆள் இல்லன்னாரு. நீ வெட்டியா தான இருக்க? இல்ல புரியல எனக்கு, வெட்டியா தானே இருக்கவா? புரியல எனக்கு. நம்ம சைடுல இருந்து ஒருத்தவங்களை நிக்க வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, போன தடவை உங்களை நிக்க வச்சதுக்கே வந்து லிட்டரலா என்ன கேள்வி கேட்கல இன்னும், உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? நல்லா தெரியும் யாருக்கு தரணும்னு அதை கொடுத்துட்டேன், அதனால எதுவுமே வரல, புரியுதா இல்லையா? இனிமேலும் நான் ஒருத்தர் இங்க இருந்து கூப்பிட்டு போய் அங்க நிக்க வைக்கிறேன்னா கம்யூனிட்டிலயே இல்ல அப்படின்ற ஒரு பேர் ஒண்ணு நிக்க வைக்கணும்னு நினைச்சா நான் நிக்க வச்சிருவேன், ஆனா எனக்கு எனக்கு இங்க இருக்கிற யாருமே வந்து நிக்க வைக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டே வரல. அந்த ஒருத்தர் தவிர, ஆனா அந்த ஒருத்தர் நின்னாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வருவாரானே தெரியல. புரியுதா இல்லையா சொல்றது? வேற யாரு? நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க, வேற யாரு? முதலாளிதான் சார். எனக்கு ஒரு மாதிரி பத்தீங்களா? இங்க கூட இருக்க இவங்களே இப்படி இருந்தா அப்ப அவனுங்களை நான் என்ன குறை சொல்றது? அவனுங்களை என்ன கேள்வி கேக்குறது? இல்ல மாலிக் ப்ரோ, இங்க பாருங்க, சொன்னா செய்வேன், அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன். அது தெரியுங்க சொல்றேன் நானு, உங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால நான் பேருக்கு ஒருத்தரங்க இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிற அளவுக்கு கிடையாது, அதனாலதான் நான் இங்க எதுவுமே பேசலங்கறத சொல்றேன். எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு இது போயிட்டு, நான் வந்து போனப்போ நான் நின்னேன், அது வந்து விருப்பப்பட்டு நின்னேன், இந்த வட்டம் வந்து வாய்ப்பு இல்ல. எப்பா கொரிலா ஏதோ ப்ராசஸ் போயிட்டு இருக்காப்பா? வெளில தானே இருக்க, என்னன்னு பாத்து சொல்ல. என்ன சொல்றேன், மீட்டிங்ல கொரி ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சொல்றாங்க. சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஐயோ செய்யல. சூப்பர் ப்ரோ. தண்ணி குடிக்கிறாரு ப்ரோ? ஆமா குடிக்கல. இருங்க சுச்சா, தண்ணி மட்டும் குடிச்சு வந்துருங்க. விக்கிரோ யோ டிராகனே, அநாகரிகமா பேசிட்டு இருக்க பாரு. ஐயோ கேவைய டிராகன் படிச்சிருக்கடா. வந்தா மிஸ்டர் டிராகன், ஏ டவுட் ஆயா நிம்பிள் வேற எங்க உட்கார்ந்திருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது பேச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கணும். இவர தான் மங்கி டி டிராகன். நான் மங்கி டி டிராகன். ஒரு நிமிஷம் அவர் ஒரு நிமிஷம் இதோ சொல்லுங்க, போன்ல பேசி ஒரு நிமிஷம். லோக்கி எங்க இருக்க? அண்ணா, நான் அம்னேஷன்ல. அம்னேஷன் இல்லையா? அம்னே ஸ்டாக் கம்மியா இருந்தது, ஏன் போடலையா?
கேக்கல பாத்துக்குது எனக்கு குரல் கேக்குதா? கேக்குதா? ஆ கேக்குது. என்னாச்சு, ஏன் கம்மியா இருக்கு? ஆ இல்லண்ணா, நேத்து நைட்டு பார்க்கும்போது 95 இருந்துச்சு, இப்போதான் ரிட்டர்ன் வந்தேன், வர போது 50 இருந்துச்சு, ஸ்டாக் போட போறேன், அவ்வளோதான். கொஞ்சம் அதை பார்த்துக்க விட்டுறாத சரியா? இல்லண்ணா, நீங்கள் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், டெய்லி நான் லாக் போட்டுட்டு தான் இருக்கேன், ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிப்பா, அது ஓகேப்பா, சொல்கிறேன். 60 கூட இல்லையா? அதுதான் அதுதான், ஷீட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. நேற்று நைட்டு வந்து 95 இருந்துச்சு லாஸ்ட்டாக போகும்போது. ஸோ டெய்லி நைட் செக் பண்ணுவேன், திருப்பி ஈவினிங் வந்து பாக்கும்போது இல்லனா போடுவேன். சரி ஓகே, சரி பாரு, அத கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க பாத்து. ஓகே ஹேரிசன் வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். அப்படி தான இருக்கு உங்களுக்கு சார். என்னாச்சு? 1 லட்சம் பேசிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ஆபீசர் அர்ஜுன் சார். யாரு அர்ஜுன் சார்? அர்ஜுன் எனக்கு நம்பர் அர்ஜுன் சார். அப்புறம் அந்த சொந்த கதைய சொல்ற மாதிரில இருக்கு. எனக்கு மலிவை பத்தி பேச மாதிரி தெரியல, யாவது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. சொல்லுங்க பாண்டிய. சொல்லிருக்கவேனா 10 நிமிஷம் ஒரு வெளிய வேலைன்னு சொல்லிருக்கலாம். இத சொன்னா எப்படி? எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே அப்ப தோணாதா? எல்லாரும் சாப்பிடுவாங்க பப்ஸ், நான் வேணா ஆர்டர் போட்டு தரேன். நல்ல கிளப்புறீங்க. மட்டும்ளைக்கன் பேர் வச்சு எவ்வளவு குடுத்துருக்காங்க உங்களுக்கு? எத்தனை ட்ரக் வித்த? ஹலோ சாப் யாரோ போட் பண்றாங்க, பேஸ்ட் வந்தாங்க. ரொம்ப அப்படியே வாங்க, இது போனிட்டா வேணும் ப்ரோ. போடுது இல்ல அந்த போனிட்டா, அது போனிட்டா. கேள்வி கேளு, இங்க எவனும் இருக்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவான். எல்லாரும் தரத்து விட்டீங்க. அந்த ஆள் கிட்ட கேள்வி கேட்டா வயசுன கத்துல ஓட தான் செய்வான். உள்ள ட்ரக் வித்த போனிட்டா கேடுங்க. ஒரு 25 25 ஐயோ கடவுளே, முடியல. அப்பா ஐயா கேக்குதுங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. இவரு அங்க வர, இங்க வாங்கலாம். சொல்லுங்க. மாலிக் பாஸ், உங்களுக்கு எது வேணுமா? வெறுப்பேத்தாதீங்க, ஃப்ரீ சர்வீஸ் விட்டுறேன். இல்ல சாப், நான் ஜிபே பண்றேன், ஆர்டர் பண்ணிரோ. இந்த போதா எல்லாருக்கும் வரிசை ஓடறதுக்கு கூப்பிட்டு. வேணா வேணா, சும்மா தான் சொன்னேன். வேணா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இப்ப பாரு சாப், நீ ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன், நீ முதல்ல அதுக்கு வந்தியா? ஏ ஆமாடா, அதுக்கு என்ன சம்பளம் இல்லையா? சம்பளம் வரல, இல்ல இல்ல, நான் உன விலை ஐயோ பாண்டியன் பாஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்டா போயிடும்.
புது உலகம் வேற கிரியேட் பண்ணிருக்கேன், இருந்தேன் ஆனா என் கை அங்க போக மாட்டேங்குது, நேரம் இங்கதான் வந்து தொடுது, நான் என்ன பண்றது? ஏங்க இது நான் கேட்க வந்த மேட்டர் வேற, இது அலன் சொல்லுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டீங்களா? புதுசாக ஏதோ மாற்றிருக்காங்களா, அதான் பார்க்கணும், பார்க்குறேன். போய் பார்த்துட்டு எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறங்க, எனக்கு தெரியாது. அது சரி, ஓகே ஓகே. எங்க உண்மையை தாங்க சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க. எங்க பார்த்துட்டு சொல்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் அட்மின் ஆலன் மாதிரி வருமாங்க, என்னதான் இருந்தாலும் கூட கொரி இருக்காரு. அப்புறம் என்ன சொல்லுங்க? ஐயோ நான் இங்கேருந்து ஏன் வந்தேன், இது இருந்து ஏன் படியே சொல்லுங்க. அதெல்லாம் அப்படிதான், எங்க கூட வந்து சேர்ந்துட்டாலே அப்படி. சரி, இதெல்லாம் எதுக்கு நீ நோட் பண்ணிட்டு இருக்க? யோ மக்கி, ஃபியூச்சர்ல தேவைப்படும் பாஸ். இல்ல புரியல. ஏப்பா, என் கூட இருக்கவனுங்க எல்லாம் இப்படி இறங்கிட்டீங்களாடா. உங்களுக்கு தேவைப்படும் நிதியோ பண்றானோ? இல்ல இல்ல, அவன் வேற ஒரு பிளான் போட்டான், எனக்கு தெரிஞ்சு போச்சு அது என்ன பிளான்னு. சரி, ஃபோன் பேசி நடக்காது மக்கி. அண்ணா, நான் சீரியஸா சொல்லவா, நம்ம ஆளுங்க வேலை பாக்குறாங்க, ராபரி போடுறாங்க, எல்லாமே ஓகே, எதுவுமே பண்ணாம ஒரு பட்டத்தை கையில வச்சிருக்கான். அட்மின் டீம்ல இருக்கானுங்க, அட்மின் டீம்ல இருக்கானுங்க, அட்மின் டீம்ல இருக்கானுங்க. அவனுங்க அங்க ஏன் இருக்கானுங்க, எதுக்கு இருக்கானுங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. ஒரு வேலையும் பாக்குறது கிடையாது, சரியா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? இங்க ரெண்டு பேரை தவிர்த்த உள்ள போனா அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறேன், இங்க ரெண்டு பேரை தவிர மத்த எல்லாருமே வந்து இருக்கிற ஆர்பி ஆர்பியா பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து வேற எந்த சலுகையுமே அவனுக்கு இல்ல. ஆனா அந்த பேரு மட்டும் அவனுக்கு இருக்கு. அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே நீ நோட் பண்றிய, அப்ப என்ன நடப்பாங்க? ஏயா ஏ மங்கி, அதாவது நம்மளுக்கு குழி தோண்டி புதைக்க வேற யாரும் வரதுல கூட இருக்கானே போதும். கவலைப்படாதீங்க, ஆலன் சார் குழி தோண்டி புதைக்க மாட்டேன். அப்ப என்ன புதைப்ப? அப்படிதானே ஏயா, இத சொல்லாம இருந்திருக்கணும். ஏன் இப்ப கேள்வி கேக்குறாங்க பாருங்க, பதில் சொல்லுங்க. எதுக்கு மேல அப்புறம் குரிலாங்கயா போலாங்களா? அதாங்கயா, உங்களுக்கு தெரிஞ்சா தெரியும், உங்களுக்கு எடுத்து தானே எங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரியாம எப்படி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்? எப்படி தெரியும்? சே என்னயா, யார் கொரில்லா? யார் கொரில்லா? எத்தனை பட்டம், எத்தனை வேலை பாக்குறே? மெக்கானிக்கா இருக்கிற, டாக்டரா இருக்கிற, அப்புறம் எதுவும் வேற எதுவும் வந்தியே? வேற எதுவும் வந்தியவா? வேற எதுவும் வேலை பார்த்தாரோ? மெக்கானிக்கு, டாக்டரும் தெரியல பட் எல்லாருமே அதுக்கு அவைலபிளா இருப்பாங்களான்றதும் தெரியல, நிறைய இருக்குல்ல, சோ அதை யோசிச்சுதான் ஒரு ஷெட்யூல் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஆனா காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சிருந்தோம், அப்படிதான் யூனிக் ட்ரெஸ் எல்லாம் போடுறதுல. அப்படியா? சமம் போலீஸ், ராபரு, பீஸ், அதோ எத்தனை பேர்த்துக்கு ஸ்டேல் ஷெட்யூல் பண்ணிட்டார். அதான் சொன்னல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. சொல்லுங்க மிஸ்டர் பிரம்மாவோட தம்பி, இப்ப எதுக்கு நீங்க கண்ணாடி கழட்டீங்க? பிரம்மா பிரம்மா என்னது ப்ரோ, பெரிய ஆளுங்க இருக்கீங்க, நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்ல, அதான் கழட்டிட்டேன். அப்ப ஏன் வெள்ளை நிறம் போட்டிருந்த?
அது போர் அடிச்சுன்னு போட்டு இருந்திருப்பான்டா, விடுறான் அவன் கண்ணாடி மட்டும் தான் போட முடியும். ஏன்டா யோசித்து பண்றான் அதான் சொல்றேன். அதாவது பண்ணவன் சொல்றான் பாரு, அதாவது இப்போ நாங்க இங்க ஆட் போட்டாங்க இல்ல, அவங்க என்ன தைரியத்துல போட்டாங்க, மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல போட்டாங்க. ஒன்னு ரெண்டு, அதுக்கப்புறம் அங்க ஒரு மொட்டை இருக்கு பாரு, மூணு ஏதோ இருந்தாலும் மூணு பேர் பாத்துப்பாங்க அப்படின்னு தைரியத்துல அவங்க போட்டாங்க. காவல்துறை அவங்ககிட்டயும் காவல்துறைன்ற அண்ணன் ஞாபகம் இங்க இருந்து இங்க இருக்காரு சார், வண்டி எடுக்க வந்தேன் சார், மாத்தி உங்க பேரு சார் சிலியன் நினைக்கிறேன் இந்த சலுகை தான்டா பிரச்சனை, மெயின்கிறதுல தான் பிரச்சனை. கத்தி இருக்குல்ல அண்ணா? இல்லண்ணா, யாருக்கோ கண்ணு தெரியலன்னு சொன்னாங்கல்ல அவருக்கு, அதான் கேட்டேன். உன்ன இல்லடா கோளார் இல்லடா கொக்கி குமார்னாருல அவரை. சாப் சாப் இருக்குது எனக்கு சாப். இந்த பீஸ் நான் என்கிட்ட எம்ஆர் தான் இருக்கானோ எனக்கு எனக்கு இருங்க கத்தி போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல கத்தி எக்ஸ்ட்ரா வேணாம், ஓடிட்டு நின்னா போதும். ஓகேவா? ஒண்ணும் புடுங்க வேணாம். சரி பாட்டியா, நான் அமைதியா தான் சாப்பிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. முடிச்சிட்டீங்களா பப்ஸ்? இல்ல சாப் இன்னும் ரெண்டு வாய், அதுக்குள்ள வந்து நிறைய எனக்கு டிஎம் போடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருக்க குரூப்ப கூட்டிட்டு போய் ராபரி போடுங்க. ஓகேவா? என்ன சாப் ராபரியா? ஆமா. பின்ன சாப் நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஜாலி மூள இருக்கேன் சாப். நேத்தும் அதே லைன்ல தான் போனேன். சரி, எவ்வளவு இந்த வாரம் மட்டும் எவ்வளவு பிளாக் மணி கலெக்ஷன் ஆயிருக்கு நமக்கு, ராபரி மூலமா மற்ற விஷயங்கள் மூலமா? தெரியலையே, வண்டி எடுக்கவா? நான் நார்மலா கேக்குறேன் சார், ஆபரி மூலமா எல்லாமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கா? எல்லாமே கரெக்ட்டா தெளிவா நடந்துட்டு இருக்கா? நான் என்கிட்ட ஒரு இன்னைக்கு பாலை கூட்டம் கிட்ட இருக்கோம். சரி, உங்ககிட்ட எவ்வளவு பா இருக்க? என்கிட்ட ஒரு 10 ல இருந்து 15 லட்சம் இருக்கும். அதுவோ பசங்களுக்கு இப்போதைக்கு தேவை போறதுக்கு நான் பிளாக் வாங்கிட்டு அவங்களுக்கு போய்ட்டு கொடுத்துறேன் ப்ரோ. எனக்கு அது புரியுது பாண்டியன், பட் ஆனா ஒரு நாள் டச் விட்டாலும் விட்டுருவாங்க, உங்களுக்கு புரியதா இல்லையா நான் சொல்றது? ஓகே, ஒரு ஒரு ரெண்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ராபரியாவது போடுங்க. ஏன் அவ்வளவு நேரம் ஆயிர போது ஒரு ரெண்டு பீட்டா இல்ல ஒரு பிலிக்கா இல்ல ஒரு பீட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கை வெச்சிடுங்க. ஐயோ ஓகே, அவ்வளவு பேர் இருக்கீங்களா இங்க? மங்கி சாப்? ஐயோ சாப் நேத்துல நாங்க போனோம். மங்கி நானே சொல்லுங்க. இல்ல நேத்துல நாங்க போனோம். நேத்துல போறோம். போச்சு, ஒன்னு போயிடுச்சு. ஒரு ரெண்டு பேர் இழுத்து போட்டு ஒன்னு போயிடுச்சா? பண்ணிரலாம். கோக்கி ஆ நான் 4 பேர் போற ராபரி, 3 பேர் போற ராபரி, 2 போயிட்டு டப்புன்னு போய் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க பாடு ஜாலியா இருந்துக்கங்க, அது பிரச்சனை கிடையாது சொல்றேன் நானு. ஓகே ப்ரோ. அப்ப அது ஒரு டச்லயே இருந்தாதாங்க கரெக்டா இருக்கும், இல்லனா நமக்கு அது அப்புறம் பண்ணவே தோணாது. புரியதா இல்லையா? ஓகே பாஸ், அதுக்காக சொல்றேன். ஓகே கோக்கி, இது மாலிக் ப்ரோ, நம்ம ஆலன் மாமா, அப்புறம் கோரி, உங்க மூணு பேர் தவிர ரேடியோல எத்தனை பேர் இருக்காங்க? ஜியோ 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 கணக்கு எடுங்க. ஜியோ கணக்கு எடுக்காங்க நம்மா? இல்ல வருவாரா என் கூட ராபரி? கேளுங்க ஜியா, அவர் ரேடியோல இருந்து போய் 10 நிமிஷம் சப்ப அந்தாலி ஏன் அப்படி பண்ற? சொல்ல. துரோகம் துரோகம் ரேடியோல பாரு, துரோகம் துரோகம் ரேடியோல ஜியா உள்ள கரெக்ட்டா? ஆமா. சரி ஓகே, இத நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பெத்தப்பா அவ்வளவுதானா? அமைதியாரே, இப்ப யார் யார் இருக்கோம்? நானு நீயே இவன் தானே மங்கி தானே? ஏய் இது ஆர்ட்டுக்கு ஆர்ட்டு வேணா சொல்லு போலாம் வா. சொல்லு போலாம், வண்டி எடுக்க போலாம். அண்ணே போயிட்டு வரணே. சரி போயிட்டு வாடா. ஆசீர்வாத் போடுங்க. இப்போ வண்டி ட்ரெஸ் மாத்தலப்பா. நே பை. சரி பாட்டி ரேடியோல இருங்க, நாங்க ரேடியோ சேஞ்ச் ஆகிக்கிறோம். இல்ல ப்ரோ, நாங்க இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. 780 இல்ல இல்ல, நான் இது இது வந்து செல்லிங் ரேடியோ, நான் மாறறேன். அதுக்கு போறல கரெக்டா இருக்கு. ஆ ஓகே.
ஏய் நம்ம இதுக்கு வந்துறோம் பேஸ் 786 நீங்களும் வந்துருங்க இருக்கீங்களா 786 வந்து 786 பேஸ் ரேடியோவா சொல்லவே நம்ம ரேடியோடா பேட்டர் ரேடியோடா அப்படியா என்னடா சொல்லவே இல்லங்கற இதடா யூஸ் பண்ணிட்டு நம்ம 8 மணிக்கு தானே மிலா மோகி இருக்கிற மிலா கேரக்டர் அப்ப பிடி கேரக்டர் ட்ரைனேஜ் ஹெட் இல்ல ஒரே நிமிஷம்டா 138 பாத்துட்டு வந்துடுறேன் என்னன்னு பீடியில யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனோட நிலைமைய ட்ரைனேஸ் போறோம் கேக்குறான் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் என்ன மேடம் அப்படி பாவண்டா சீரியஸா நல்ல வேலை நம்ம ஸ்பெக்டேட்டோட முடிஞ்சு போச்சு யார் அது இங்கே இப்படி நிற்கிறது வண்டிய பிகேல இது பிஎம்கேல யார் இருக்கா செக் பண்ணுது செக் பண்ணுங்க அவங்க ரேடியோ நம்பர் தெரியல வர்மன் வர்மன் இருக்கான் பவர் ஆஃப் எஸ்டிபிடி கேக்குதாடா ம் கேக்குது ப்ரோ நீ மட்டும் தான் இருக்கியா என்ன இல்ல இல்ல பசங்க எல்லாரும் இருக்காங்க அது ஒரே எங்க இருக்காங்க இருக்காங்க ஆ ஆ சொல்லுங்க வெல்ல பேசிருந்தாங்க சொல்லுங்க இல்லடா ஐசில இல்லையான்னு கேக்குறேன் ஐசில இருக்காங்க எல்லாரும் காயின் அடிச்சிட்டு இருக்கோம் புல்லட்டுக்கு ஏன்டா புல்லட் இப்போ காயின் அடிச்சிட்டு இருக்கீங்களா 8 மணிக்கு ட்ரெயின் இஸ்டா முடிஞ்சிருச்சு ப்ரோ காயின் முடிஞ்சிருச்சு டா போட்றோம் ஆ சரி எங்க அசெம்பிள் ஆவீங்க அசெம்பிளா ஃப்ரெஞ்ச் கேட் சொல்லடா ரேடியோ நம்பர் என்ன 321 ஓகே ஓகே என்னடா யாவனையுமே காணோம் டி எல்லாம் வெல்ல பேசிட்டு இருக்காங்க அடங்க ரைட் 10 வெர்சஸ் 10 தான் ப்ரோ ஆமா ஆ கேக்குதா ப்ரோ ஆ கேக்குதா புரியல புரியல கேக்குதா ஆ கேக்குது ப்ரோ வர சொல்றேன் வர சொல்றேன் சரி சரி ஓகே ஓகே 10 வெர்சஸ் 10 தானே இவங்க புரியல 10 பேர் தானடா நீ ஒருத்தனான்னு கேக்குறேன் 10 தான் 10 பேர் தான் நான் இல்ல நான் இல்ல நல்ல ப்ரோ நீ 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 நல்ல சுடுவிய கையில அடிபட்டாலும் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி கம் பேக் குடுக்கலாம் தப்பு இல்ல எல்லாரும் பேர் வெள்ள போட்டாங்கல்ல எதனா கூப்பிடுங்க ப்ரோ நீ போய் குளிச்சிட்டு வா நைமர் ஆ நான் மேல இது நான் இது கண்ணாடி போட்டுக்கேன்டா பாத்துட்டு இருப்பேன் சரி ஓகே ஓகே ம் ஓகே நீ பாத்துக்க ஆமா ஆமா ம் ஓகே ப்ரோ ஓகே சரி வரேன் ஓகே ம் ஓகே கேக்குதா ஆ இப்பதான் உள்ள வராங்களா ம் ஆமா என்ன சரி ஓகே ஓகே எங்க இல்ல இல்ல அசெம்பிள் எங்க இருப்பீங்க அது அது டெலஸ்கேட் தான் சொல்லணும் சரி ஓகே கேட்டேன் எனக்கு ரேடியோவில் தான் இருக்கேன் நான் வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் கரெக்டாக ஒரு
750 கிட்ட வரேன் ஓகேவா? ம் ஓகே. Thanks for subscribe சதீஷ் bro. ஆ ஓகே. ஆ ஓகே. அப்பா நிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி. EQ ஓகே. ஸ்பேஸ் தப்பி தவிர கூட ஸ்பேஸ் அழுத்திடாத. ஓகே. கொஞ்ச நாளாகவே வந்து உள்ளே வரலையா, அதனால் கரெக்டாக எழுதணும். எங்கே யாரையும் காணும்? இங்கே தான் இருக்காங்கடா. கேக்குதா? எஸ். இது இவங்க PMK 321 ஓகேவா? ரேடியோ நோட் பண்ணி மட்டும் வச்சுங்க, நமக்கு இதாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். நோட் வணக்கம். புரியல. இல்லை உள்ள சாப்பிட்டேன் நீங்க, அதான் உள்ள ஓகே அப்படின்னு. சரி சரி, ஒரு நிமிஷம். செல்லம்மா ஓடிக்கிட்டு இருக்கு. செல்லம்மா ட்ரைனேஜ்ல இருக்கான். ரைட் டாக்ஸ் இருக்கான், ரைட் டாக்ஸ் இருக்கான். எவ்வளோ நாளாச்சு இவங்கெல்லாம் பார்த்து. இவங்களெல்லாம் வந்து சலசலம் பண்ணலாம்னா இதாகவே இருக்காது. நல்லா இருக்கும் சீரியஸா. பாப்போமா இந்த எப்படியே செல்லம் மாதிரி நிற்கிது இந்த பீஸு. எப்பா வெறி குண்டு ரெடி ஆகுறாங்கப்பா. கேக்குதா?
மீண்டும் சந்திப்பது மற்ற மகிழ்ச்சி அடிக்கிறேன். அதனால வந்து இந்த தடவை அவங்க டிஃபால்ட்டாவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நீங்க எப்படி தர வச்சிருக்கீங்க நான் நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்டார்ட் நம்ம ட்ரெயின் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுற லொகேஷன்ல ஃபைட் எடுக்க கூடாது, கரெக்ட் தானே அது? ஆ கரெக்ட், அதெல்லாம் மாத்தல, அதெல்லாம் மாறல. ஓகே சேம் அதே தானே? சேம் அதான் சார், ஒண்ணுமே இல்ல. என்ன மாறுச்சுன்னா அட்டாக்கர் ஸ்கால் டிஃபெண்டர் ஸ்கால் னு போன் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் சைல நம்மால் வெடிச்சிட்டாங்க அப்படினா இப்ப நாங்க டிஃபெண்டிங், நாங்க டிஸ்டார்ஸ் ஓ டிஃபெண்டர் ஸ்கால் அப்படினு போட்டா நீங்க வந்து ரன் ஆன் ட்ரெயினர்ஸ் நிறைய ஹோல்ட் அப்படியே ரன் ஆன் பண்றங்க 5 மினிட்ஸ். சரி ஓகே 5 நிமிஷத்துக்கு வந்து அங்க அசிஸ்டன்ஸ். ஆமா 5 நிமிஷத்துக்குள்ள வெடிச்சவங்களோ அவங்க கூட்டி வந்துறணும், அவங்க அது அவங்களோ இல்ல இவங்களோ. சரி அப்படி வரலனா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம ஸ்டார்ட் பண்ணி போயிட வேண்டியதா. அந்த 5 நிமிஷம் எங்கேஜ் ஆக கூடாது, கரெக்ட்டா? அந்த 5 நிமிஷம் எங்கேஜ் ஆக கூடாது. சரி ஓகே ப்ரோ, இது சாம் ப்ரோ வேற ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்க. நிறைய மாத்திட்டாங்க எனக்கு தெரியாது. இல்ல இல்ல ப்ரோ, இந்த அட்டாக்கர் ஸ்கால் டிஃபெண்டர் ஸ்கால் நிறைய பிரச்சனை இருக்கு ஓகேங்களா? அது அவங்க மிஸ்யூஸ் பண்ற டிஃபெண்டிங் டீமுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. இருக்கிறதுனால எனக்கு இது வராது. ஏன்னா ஒரு டீம் அவங்க புஷ் அடிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு டீமே இப்ப நாங்க பிடி ஏறி அவங்க அடிக்கிறோம், அப்ப அவங்க அட்டாக்கர் ஸ்கால் போட்டு ஸ்னேரியா நிக்குமான்னு கேட்டா நிக்க அடிச்சுட்டு இருக்கும் போது போட்டா தப்பாயிடும். அது ஃபைட்ல ஓகே, ஃபைட்ல இன்டிவிஜுவலா ஃபைட் ரெண்டு டீமுமே அதை யூஸ் பண்ண கூடாது. ஓகே ஓகே, அப்படி நீங்க அதை யூஸ் பண்ணாலும் நீங்க அதை கண்டுக்காதீங்க. சரி ஓகே ஓகே, அது பிரச்சனை. அப்புறம் வந்து ஒருவேளை அது பிரச்சனையாக வர மாதிரி இருந்தா பிடி செல்ல யாருமே வாய திறக்க மாட்டாங்க. அட்மின் டிசிஷன் ஃபைனல். புரியுது புரியுது, அங்க மேல சொல்றேன். நீங்க எடுக்கற முடிவா? நீங்க இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க யாரை அங்க அங்க பண்றீங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க டிசிஷன் தான். இப்ப அந்த சினரியோவை கண்டினியூ பண்ணுங்க, இல்ல சார் இங்க முடிச்சிடுங்க அப்படினு சொல்றது உங்களோட கால். ஓகேங்களா, இதுதான் இப்ப மாத்தி இருக்குது. ஏதோ 12 பேர் இருக்குன்னு சொல்றாங்க, அத நான் என்னன்னு தெரியல. மேபி அது பேக்கப் யூனிட்டே சேர்த்தா இருக்கும். ஓ ஓகே ஓகே ஓகே, அதுதான் கொஞ்சம் டவுட். அது ஓகேங்களா, நம்ம வந்து இப்ப பிடி ஐ மீன் பிடியோட இதுல விஷயத்துல என்னன்னா ஒருத்தங்க வந்து வரவே முடியல அப்படிங்கற பட்சத்துல பேக்கப் யூனிட்ட ரெண்டு பேர் வச்சு. ஓகே ஓகே, அது அவங்களுக்கும் சேம் தான, அதே கணக்குல தான் இருக்குது. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சப்ஸ்டிட்யூட் அது பத்தி அந்த இருக்கு. ஏன்னா இந்த ரூல்ல வந்து இது வந்து லியோ பிரோ கொடுத்தாரு, நான் இன்னொரு தடவை அவரை கேட்டுக்கிறேன். சரி ஓகே, போட்டுக்காரே அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நிமிட்டேன், வெடிச்சவங்கள மட்டும் வர சொல்லுங்க போதும் ஓகேங்களா? சரி வாங்க ப்ரோ. அப்போ நீங்க செக் பண்ணும்போது அந்த 12 பேரும் இருக்காங்களா செக் பண்ணனும் சப்போட சேர்த்து. ஆ இப்ப இல்ல, இப்ப வேண்டாம், இல்ல இப்ப 10 பேரும் செக் பண்ணுங்க. நான் அந்த மாத்திரம் சார் கேக்குதா, அது அவங்க கிட்ட இப்ப சொல்லுங்க. 10 நிமிட்டேன்னா இப்ப வர்றவங்க தான். அப்ப அந்த டிஃபெண்டர் கால் கிடையாது, கரெக்ட்டா? இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. வெடிச்சவங்க உள்ள வரணும். டிஃபெண்டர் கால் சார், வெடிச்சவங்களுக்கு இடையில வெடிக்குதுல அந்த கணக்குக்கு அத அவங்க போட்டாங்க அப்படினா அத நான் போய் அட்ரஸ் பண்ணி அதுக்கு அப்புறமேல் வந்து இவங்களை ஹோல்ட் பண்ணுங்க 5 மினிட்ஸ் அப்படினா இவங்களும் அவங்களும் ஹோல்ட் பண்ணுவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள அவன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படினா பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படினா ஸ்டார்ட் சினாரியோ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு போட்டுருவோம், இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது 5 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம். அது வெடிச்சவங்களுக்கு போன தடவை நமக்கு இது ஒரு இஷ்யூவா இருந்ததுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம பிடி சைட்லயும் அது இஷ்யூவா இருந்தது, அவங்களுக்கும் இது இஷ்யூவா இருந்ததுல. ஸோ அந்த இதுல இப்ப ஒரு சரி ஓகே ஓகே பாப்போம், கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கேன். இது அதான் சொல்லுங்க, இது இது ஒருவேளை நல்லா போச்சு நல்லா இருந்தது அப்படின்னா இப்ப இது ஆ இதை மறந்து சொல்ல மாட்டேன் பாருங்க. அந்த அட்டாக்கர் ஸ்கால் டிஃபெண்டர் ஸ்கால் வந்து முதல் வருதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். ஆமா, ஃபர்ஸ்ட் பீடி எங்க நிப்பாட்டுறாங்களோ இப்ப நானே இப்ப நான் தான் டிபெண்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டா அதுக்கப்புறம் அந்த காலே கிடையாது ரெண்டு பேருக்குமே. ஒன் சினாரியோ இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அது கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இனிஷியேட் ஆகி ஓகே, அதுக்கு அப்புறம் இது கிடையாது ரெண்டு சைடுமே கரெக்ட்டா? ஆமா 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 ஆமா. சரி ஓகே, இது இப்ப நம்ம கொடுத்த அந்த பிளான் வந்து நல்லா போச்சு, எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் இல்ல அப்படினா அது ஓகே தான். ரெண்டு செஷன் மாத்திக்கறோம் அதுக்கு அப்புறமா, இப்ப கிடையாது, இப்ப ஒரு செஷன். சரி புரிஞ்சதுல அந்த மேட்டர். புரியுது 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 புரியுது. இல்ல நான் திரும்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் செஷன் பெருத்தனே பல்டபிள் இருந்து கிளம்பறோம். ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டாண்ட் சாண்டி அப்படினா அது கணக்கு இல்ல.
ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது ஸ்டாண்டில நிப்பாட்டினா, ஏன்னா நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில நிக்கும்ல, இது மெஜாரிட்டி அங்க நின்னு இருக்கு, அதனால அந்த செஷன் சொன்னேன். ட்ரெயின் எந்த செஷன்ல ஃபர்ஸ்டா நிக்குதோ அது வரைக்கும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த செஷன்ல நிக்குதோ அதுக்குள்ள இது நடந்தா இந்த 5 மினிட்ஸ் ஹோல்ட். யாரு அது? யாரு அது? அதாவது வேலி மிலா மேடம் பி ட்ரெயின் சாட்ல உங்களை ஒரு 3 ரூல்ல டாக் பண்ணிருக்கேன் பாருங்களா, அது மட்டும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வரேன் சம்பரா. சும்மா இருக்க ஆளல எழுத்து விடுமா? பிரிங்கடி போந்தல கரெக்டா. எங்க இருக்காரு ஆஷ்? ஆஷ் ஓகே ஸ்ட்ரீட் மேடம், நீங்க கிளியர் தான எல்லாமே, உங்களுக்கு ஓகே தான எல்லாம்? அடிச்சிட்டோம்ல சார். நான் பேசுற கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது. அப்பா என்ன என்ன கணக்குல போட்டுக்கிட்டா அவரு? ஆமாமா. ஐயோ அது என்ன கணக்குல போட்டுருக்கு அப்படின்னா, 12 மெம்பர்ஸ் தான் 12 விட்டல் இனிஷியேட் பண்ணி போய் வெளியே போய் போட்டுருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. 12 விட்டல் கான்செப்ட்ல போட்டுருக்காரு. ஓகே ஓகே. 10 விட்டல் தான் நம்ம ரூல்ஸ் இப்போ தான் ஆட் பண்ணோம், கடைசியா தான் 10 விட்டல் முடிவு பண்ணோம். இதை போட்டீங்கல்ல அதான் சொல்றோம். எடுப்பீங்களா? கேக்குதா? இப்ப ஒரு நிமிஷம், இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த அட்டாக்கர்ஸ் கால் டிஃபெண்டர்ஸ் கால்ங்கிறது முன்னாடியுமே வந்து இது சேமா தான் இருந்தது, இப்ப இதுக்கு ஒரு பேர் வச்சு 5 மினிட்ஸ் ஹோல்ட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இது யாரே என்ன மயமளமா வர்றீங்க? புரியுது. புரியுது. எங்க போன? ஓ ஆமாடா, சரி டைம் ஆயிடுச்சு. என்னன்னு பாருங்க. கேக்குதா? மண்டை மண்டை கழுவிட்டோப்பா. கேக்குதா? ஓகே சார். ஓகே சார். மண்டை மண்டை கழுவிட்டோ அப்பதான் சரியா. ஸ்டார்ட் ஆகலையாப்பா? 8 மணி தானே? ஆ வர வர வர. அப்பா வெடிக்குது. ஆ கேக்குது கேக்குது. இங்க இருந்து அங்க வந்து சொல்லுங்க. கமெண்ட் ரெடி, கமெண்ட் ரெடி வந்துருங்க. வேற போட்டுட்டாங்கல, யாரா இருக்கீங்க? நான் 7786 ல தான் இருக்கேன். காமனா வர வச்சிருவா? நான் 786 ல இருக்கேன். கேக்குதா நான் பேசுறது? 786 யார் யாருங்க இப்ப யூஸ் பண்றா? பர்னா 99 ஆ 99 வர சொல்லுங்க.
99 வந்துருங்க அண்ணா. நைன்டி நைன் ரேடியோ 99 வந்துருங்க. லைவ்ல இருக்கண்டா. அவர் தான் நைட் ஷிப்ட்ல போயிட்டாரு எங்க அலன். என்னங்க பேர் அது? பிகே XXX எங்க மங்களகரமா ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. அப்படி பண்ற வாங்க ஆடா தமிழ். ஓ சாரி டானியல், வேற பேர் தமிழ் தானே இருக்கு. நான் ஒரு கன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணானே சாம்வேல் சார், நீங்க என்னென்ன எடுத்துக்கிங்க? ஒரு கன் 750 புல்லட் சார், ஒரு கன் 750 சார். ஆ ஓகே சார், ஒரு கன் கேக்குதா? டைம் ஆகுமா இல்ல ஸ்டார்ட் ஆகுமா? தோ இப்ப நாங்க ரெடி ஆயிடுவோம் ஒரு 5 மினிட்ஸ்ல. 5 மினிட்ஸ்ல சரி, நான் உங்களுக்கு போய் பாத்துறேன். அவங்க ரெடியா ஓகேவா? பிடி சைடுல நாங்களே ரெடியா வளப்பா இருங்க. நான் ஆவலையா? உங்களுக்கும் டைம் தேவையா? ஆமாமா. ரைட்ரா. லார்டு நம்பாளு சுத்திட்டு இருக்கான் பாருங்க. இந்த வந்துருச்சு பாரு. ஐயா கடவுளே வணக்கம். கடவுளே என்னது மாத்திரு சொல்றா? ஓ ஹலோ சொல்றா? ட்ரெயினே வாங்கலையா? கீச்சு கீச்சு நடி ஒரு நிமிஷம். ட்ரெயினே வாங்கலையா? ஆமா ட்ரெயின் இருக்கு. வாங்குறாடா எங்க தெரியுமா? ஆ இங்க அந்த நம்ம பழைய ஆர்டிஃபேக்ட். ப்ரோ இது சப் எங்க இருக்குது? சொல்றா ஒரு நிமிஷம். வெள்ள கல்ல சொல்றா இருக்கா? எங்கடா ஜாயிண்ட்லாம்டா? ஜாயிண்ட் மைலோ ஓகே. இதெல்லாம் ஆர்லிக்ஸ்லாம் தாடா? ஆர்லிக்ஸ்லாம் இப்ப பாரு தரேன்.
தேவாவா? பண்ணலாம்டா. ஏன்டா என்னாச்சு? அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கேக்குதா? வாய்ஸ் திக்குது. ஓகே ஓகே ப்ரோ, ட்ரெயின் இப்போ தான் வாங்க போறாங்க, பிரியல. ஓகே ஓகே. அங்க பேச வரது மாட்டாங்க. செல்லம்மா. நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட். வரும், பொறுமையா வரும். தெரியாம இழுத்து விட்டேன். நான் பார்த்த வேலைதான். அப்படியே. சும்மா இருக்கமே இருப்போமே அப்படினு சொல்லி பிரிங்க வச்சேன். செல மாதிரி நிக்கறான் அந்த மனுஷன். மாலிக் ப்ரோ, உங்களுக்கு பழைய ட்ரெயின் வாங்குற இடம் தெரியும் ப்ரோ? இது மாலிக். ஆ, தெரியுமே. சொல்லுங்க. எங்கடா அங்க ஒரு பிளிப் வச்சிருப்பான் இல்லடா? வரணுமாங்க? ரேடியோல யாரு கன்னு வந்துட்டு மிலா மேடம் வண்டியில இருந்து கேக்குதா? அவங்க மட்டும் ரேடியோல கால் கொடுங்க. போங்க, ட்ரெயின் வாங்குற இடம் தெரியல. ஆ, வர நிமிஷம். அப்ப எல்லாரும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 221 வாங்க. வந்த கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா. இவன் வீக்கே, நம்ம வீக்கே ஐடி சொல்லுங்க. இந்த இடமா என்ன? ஆ, இந்த இடம் தான். சொல்லாத ஏன்டா இப்படி பண்றா? டேய், வஸ்து பண்ணதுடா கடவுளே. ஐயோ, கடவுள் வந்திருக்காரு. வாங்க, கடவுளே. ஐயோ கடவுளே, முடியல. மெக்சிகோ சேஸ்னா? சிக்கன் குப் கிடையாதா? ஆமா, பை பண்ண மெக்சிகோ வந்தா வருது. டைரக்டா ட்ரெயின் வாங்கிருக்கேன். போதும் தானே ப்ரோ? நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. எவ்வளவு வாங்கினு தெரியல, அப்படியே அள்ளி போட்டு வாங்கிருக்கேன். சொல்றாரு நாங்க தாங்க ஜெயிப்போம் பெட்டுல. அங்கிருந்து எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த மெக்சிகோ ஸ்டேஷன் தானே? மெக்சிகோ இந்த இந்த இடத்துல இருக்கறதானே? எங்கடா அது காணோம்? மைனிங் மைனிங் 3050 3050 தானே? இருங்க. ஆமா ஆமா, 3053 அந்த இடத்துக்கிட்ட இருக்கே. சரி, ஓகே. ஆமாமா, 305. ஐயோ, வே பாயிண்ட் இல்லையா? நான் போயிட்டு எழுத்து போடுறேன். ஐயோ, கேக்குதா? சாமுவேல் சார், ட்ராக் 2 ல தான எடுக்கணும்? ட்ராக் 2 தான் நினைக்கிறேன். சாமுவேல் சார், ஐயா கடவுள ஐயா, ட்ராக் 2 வா ட்ராக் 1 ல மாட்றீனே? நான் கடவுள் ஐயான்னு கூப்பிட தானங்க செஞ்சேன். நீங்களே தெரியாத கிரிக்க வாலண்டியரா வந்து ஐயா அவரே சொர்க்கால லைக் விட்டுறீங்க.
எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க. என்ன ட்ரெயின் இப்படி வருது? தெரியலையா? ஐயா என்ன ட்ரெயின் இப்படி வருது எல்லோ கலர்ல? வரல, ஏதோ லோக்கோன் இருக்கு. என்னாச்சு? இங்க எப்படி நின்னே பேச முடியாது? வேற பிக்கப் எடுக்கும்போது வெடிக்கும். கரெக்டா தான இருக்கு. ஐயா எடுத்துட்டு வந்துறியா காரை? ஐயோ மாட்டிக்கிட்டான் பைத்தியம். எடுத்துட்டு வாயா காரை, இல்ல இம்போர்ட் அடிங்க. யாருது காரு? கேக்குதா? கரெக்டா தான இருக்கு. கேக்கல ஐயா. மாலிக் bro பேசுறது கேக்கல, முன்னாடி வந்து சொல்லு. கேக்குதா? ஏய் இங்க முன்னாடி வாடா. டிரைவர் சீட் எனக்கு கேக்குதுடா. டேய் லாடு எனக்கு கேக்குதுடா. FPP 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 போட சொல்லு. FPP போடுவீங்களா மிஸ்டர்? FPP ஆ கேக்குதா? கேக்குதா? அப்போடா ஐயா கரெக்டா தான இருக்கு. எனக்கு கரெக்டா இருக்கு. ஆ சரிங்கயா. ஐயோ போ முடியல ஐயா. FPP போட்டாதாங்கயா கேக்கு சொல்லிருங்க. ஆ ஓகே ஓகே. ஆ சொல்லியா ஜேவியர் மாக இன்னா கிலோ உள்ள மூந்து மட்டும்ல கேள்வி கேக்குற இடம் பாரு. முத பழிட்டோ போங்க. எங்க கேக்குதா? கேக்குதா? வெயிட் பண்ணவா? சரி ஓகே ஓகே. கால் படி இது பண்ணுங்க, நான் அங்க போய் பாத்துட்டு வந்துறேன். ஆ ஓகே bro. மெக்கானிக்ல தான இருந்தாங்க போன தடவை பாக்கும்போது. மெக்கானிக்ல தான இருக்காங்க. சொல்லு இப்போ எத்தனை கார் இருக்கு? மூணு கார் எடுத்துக்கலாம். நான் மூணு எடுத்து சொன்னாரு. மூணு ஃபோர் சீட்டர்ஸ். கேக்குதா? நான் ஸ்பெக் பண்ணல, நேரா மெக்கானிக்கே நோ கிளிப்புக்கு போயிட்டேன். இது அனில் இருப்பார் பாருங்க. அனில் அப்புறம் BOT அப்படினு சொல்லிட்டு ஹோப் இருக்கும். பேசிட்டு இருக்காங்க அவங்க. என்னடா கேம் எப்பட ஆஃப் ஆச்சு? நானே பார்க்கல. டீம் இன்ன சண்டை போட்டாலே நம்ம வின். ஸ்பெக்டேட்டே பண்ணலாம் गाइस. என்ன சொல்றீங்க? அதான் கரெக்ட்டா இருக்கும். சரி ஐயா, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம்ங்கறத மட்டும் பாத்து சொல்லிருங்க ஓகேவா? ஏனா மணி 8:10 ஆயிடுச்சு. பாலிங் கட்டிக்கா. இப்ப நான் இங்க நின்னு ஆடுறேன் அப்படினா என்ன தர்த்தி நாலு பேர் வரா அப்படினா பேக்ல இருந்து நீங்க அந்த நாலு பேர் கேர் பண்ணு. எனக்கு வந்துட்டு நாலு பேர் ஈஸியா அடிக்கிற மாதிரி இருக்கணும். புரியதா? வர வர நான் கிளட்ச் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கேம் ப்ளே பண்ணாதான் முடியும். ஒரு டீமா கரெக்ட்டா ஸ்ப்ளிட் ஆயிடணும். எட்டு பேர் இங்க இப்ப எப்படி சொல்றது? மூணு வெஹிக்கிள் எடுக்கிறோமா? வெஹிக்கிளுக்கு மூணு பேர் எடுத்துப்போம். ஓகேவா? ஒரு வெஹிக்கிள் நாலு பேர் வரும். அந்த வெஹிக்கிள் நாலு பேர் மட்டும் எடுத்துக்கோங்க. நாலு பேர் இருக்க வெஹிக்கிள் வந்துட்டு பேக் ஸ்டாப் அடிக்கணும். எல்லா வட்டியும் பேக் ஸ்டாப் அடிக்கணும். புரியுதா? நாலு பேர் பேக் ஸ்டாப் அடிக்கணும். அந்த நாலு பேரை பார்த்து பத்து பேர் திரும்பணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு மீதி இருக்கிற ஆறு பேர் அழுத்திட்டே இருக்கணும். அப்படி சென் போயிட்டு டீ மாதிரி எதனா சுத்துச்சுனா உங்க பின்னாடியே அந்த மாதிரி போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. எதுவும் இல்ல. அது எப்போ வரணும் தெரியாது. கொஞ்சம் அது வந்துச்சுனா கை விட்டுனே வா வா என் பின்னாடி தெரியல. ஈ கொடுத்து பாருங்க அங்க போயிட்டு.
வாஷ் பண்ற ஆப்ஷன் காட்டுச்சுனா ஓகே, காட்டலனா ஓகே நல்லா இருக்கு. கேக்குதா? இது எல்லாம் இது எல்லாம் கரெக்டா தான இருக்காங்க பாத்துட்டீங்களா யார யார இருக்கான்னு? பொன்ஸ் பொன்ஸ் இருக்கா? கம்யூனிட்டி சார் தானே? வரேன் வரேன் ஒரு நிமிஷம். ஆ அங்கதான் எப்பயுமே அங்கதான் போடுவாங்கப்பா. ஆமா 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 நீ தான் இருக்கிய. சாரிங்கய்யா டெவலப்பர் டெவலப்பர். பாத்துரு அதே மாதிரி அவங்கதான் கரெக்டா வந்திருக்காங்களாங்கிறது செக் பண்ணிரு. பேருதான் பேருதான் ஏன் ஏன் சரி அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு? ஓகே ஓகே இன்னும் இன்னும் பல்லிட்டோ போகல கரெக்டா? சரி அவங்க அங்கே பல்லிட்டோ போன உடனே நான் இங்கே வந்து இவங்கள்ட்ட பேசுறேன். வணக்கம் கைஸ். சாரி ஒன்றும் இல்லை சும்மா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் வேற எதுவும் கிடையாது. ட்ரைனேஜ் வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்பெக்டேட் பண்ணுறோம். சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான்டா. என்னைக்கிடா அழுத்தி தொலைஞ்சேன் சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் ஸ்பெக்ட் பண்ணுறோம். போல் போட்டிருக்கேன், யார் இந்த ட்ரைனேஜ் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் ஓட் பண்ணலாம். பாளையங்கோட்டையா இல்லை போலீஸா அப்படிங்கிறத நீங்கள் ஓட் பண்ணலாம். 10 vs 10 ட்ரைனேஸ்ட்டு பலிட்டோ பேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக டிலே ஃபஸ்ட்டு ட்ரைனேஸ்ட்டு டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது இருந்தாலும் இங்கே வந்துடும். ஸோ ஒரு 5 minutes கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் நேராக போயிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுவோம். கேக்குதா? அங்கதான் இருக்கேன் சொல்லுங்க. பாருங்க மங்களகரமா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆமா எத்தனை 2-3 months ஆச்சா கடைசி ட்ரைனேஜ் நடந்து? அது என்ன
உங்களுக்கு இல்லாத டிக்கெட்டா? வாட் இஸ் இல்லாத ஆமா ப்ரோ, ஆமா 5 நிமிஷம் ஆகும். அவங்களும் அங்க இருந்து பள்ளிட்டு எடுத்துட்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு டைம் தேவைப்படுச்சு இல்ல 5 மினிட்ஸ் சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஓகே. என்ன கண்ணு உங்களோட கண்ணா கேக்குதா? உங்களோட கண்ணா? ஆமா உங்களோட கண்ணா. ஒரு கண்ணு வேணும்டா. ஆமாடா ஓகே ஓகே. அதே கண்ணு மட்டும் தான இருக்கு கையில? எஸ் எஸ். என்னாச்சு? ஒரு ட்ரம்மர் இருக்கா? அவங்கள்ட்டையும் அதே கண்ணு தானே இல்ல வேறயா? இல்ல அவங்களுக்கு வேற. ஐ மீன் ஆமா அவங்களுது பிடி கன் கரெக்ட்டா? இவங்களுது வந்து அசால்ட் ரைபிள். இல்ல இல்ல அது என்ன? அட்வான்ஸ் அட்வான்ஸ் ரைபிள். ஆமா இல்ல அட்வான்ஸ் ரைபிளும் வச்சிருக்கலாம், ஸ்பெஷல் கார்பின் வச்சிருக்கலாம். அது அவங்க இஷ்டம். ஓகே வச்சிருக்கலாம். ஏதோ ஒன்னு தான் இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்தா நான். ஆஹா இல்ல இல்ல அது இப்ப ரெண்டு செட் ஆஃப் கன் இருக்குல. ஆமா ராபர்ஸ் வந்து ரெண்டு கன் ப்ரோ, அதுக்கு காமனா பிடி ஒரு கன். சரிங்க, அப்ப ராபர்ஸ் ரெண்டு கண்ணு மாத்தி அடிச்சா அதுல என்ன இருக்கு? எல்லாம் ஈக்குவலா தான் இருக்கும் டேமேஜ் ரேட்லமே. அப்படியா? ஆமா ஆமா. சரி ஓகே. அட்வான்ஸோட இவங்களது கம்மி. பிடி கேபிஎம் 20 புல்லட் ப்ரோ. பிஎம்கே ப்ரோ இதுல போட்டுருக்கமா? போட்டிங்களா? ஆ ஓகே. ஆ போட்டு. இது அவங்க லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்களா? செக் பண்ணிக்கங்க. கேக்குதா ரேடியோ? ஏய் என்னையா வண்டி விட்டு ஏத்திட்டு இருக்காங்க? ஐயோ வண்டி விட்டு ஏத்திட்டு இருக்கீங்க? வண்டி விட்டு செத்து விட்டா? ஆமா யாரா அது வரலன்னா அனில் வரலன்னா? யார் ப்ரோ வரலன்னா? ட்ரைனர்ஸ்ல இருக்காளா? ஆமா ரைட். எம்எஸ்ல காப்பாத்து, எம்எஸ்ல காப்பாத்து, பிரச்சனை இல்ல எம்எஸ்ல காப்பாத்து. அவங்களுக்கு எப்படி பாத்துட்டீங்களா? அங்க யாராவது ஒருத்தங்க இருக்கீங்கல்ல? கேக்குதா ஐடியா? பொருள்லாம் குடுத்தீங்களா இல்லையா? எங்க ப்ரோ? பிடி கிட்ட தான் இருக்கு. பிடி 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 சொல்லி நேரம் 10 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்க. அந்த லிஸ்ட் வெரிஃபை பண்ணிரோம். ஒரே நிமிஷம். சரி ஓகே 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 ஓகே. அப்ப சீக்கிரம் வர சொல்லுப்பா 5 மினிட்ஸ் குள்ள. ஆ ப்ரோ. 5 மினிட்ஸ் டைம். ஓகே ரெடியா? சம்மா காண்டு ஹோப். இன்னைக்கு வந்து டீம்ல எத்தனை பேர் திட்டுவாங்க போறான்னு தெரியல. ஐயா கடவுள் ஐயா வாங்க. கேக்கலடா நீ பேசுறது கேக்கல. குறி கேக்குதா? என்னாச்சு? ஏய் நீ பேசுறதே கேக்கலடா குறிலா. ஐசில இருக்கானே? யாரெல்லாம் இருக்கீங்க? சிவா ஒண்ணு. அம்மா என்கிட்ட தான் வந்தான். அட பேச மாட்டறான். ஆ சொல்றா என்னடா ஆச்சு? பேசுறது கேக்குதா? கேக்குதுடா. வாடா வெல்ல வாடா வெரிஃபை பண்ண. ஆர்டிஸ் னு சொல்லி தூக்கி போடுச்சு. இருங்க சார். அப்படியே வா வா வா. யாத்தியமே இல்லையா? ட்ரம்மர் யாத்தியமே இல்லையா? மோகி வெர்சஸ் மோகி னு சொல்ல முடியாது bro. அதாவது மிலா வெர்சஸ் மோகின்னு வச்சுக்கலாம் ப்ரோ. என்னதான் இருந்தாலும் அது பிடி ப்ரோ, இது கம்யூனிட்டி ப்ரோ. அந்த ஒரு சைட் ஆஃப் இதை வந்து அவங்க வச்சிருப்பாங்க, இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அது அப்படி பச்சை சொல்லிட முடியாது. யாரு? அம்மா அவங்களதுல யாரு லைவ் போட்டிருக்கா கேட்டுருமா? ஒரே நிமிஷம். கேக்குதா? தேவா யார் யார் லைவ் போட்டுருக்கா உங்களுதுல? லைவா? ஆ உங்க பாயிண்ட் ஆஃப் யார் யார் லைவ் போட்டுருக்கா? அதுவும் பொல்லையே. யாருமே பொல்லையா? பொல்லையே ப்ரோ. போன்னுங்களா? இல்லப்பா கேக்குறா நான், ஜஸ்ட் வெரிஃபை பண்றதுக்காக கேக்குறேன். யார் யார் இருக்கீங்க? யார் யார் போடல போடல இல்ல இல்ல இல்ல. ரைட். சரி ரைட். ஓகே ஓகே. யாரும் இல்லையா? சரி ஓகே. இல்ல இந்த தாபாதிகாரா அகில அனில் தான் காவ வாங்குனதா? ஃபர்ஸ்டே எலும்பத்தை பத்தி ஏத்துறேன்னு அனில போட்டு தள்ளிட்டீங்க அப்படிதானே? வன்மத்த காட்டிட்டீங்க. எமிலியா இந்த பிங்க் வண்டிய சோபா மாத்தி போட்டுக்கன்னு. ஐயோ கடவுளே.
அதே மாதிரி ஆஃப் ரெடி போட்டுக்கீங்களா செக் பண்ணிக்கோங்கடா எல்லாம் செட்டா ரிஸ்பான் தான ப்ரோ யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறது சொல்றேன் தேவா இருக்கு ஓகே எல்லாம் இருக்காங்க ப்ரோ பசங்க ரித்திகா ஹோப் லூனா பெல்லா யாரு லூனா பெல்லா ஐசி ஆ கேக்குதா ஒரு 2 மினிட்ஸ்ங்க ஒரு 2 மினிட்ஸ் இருக்கா 2 மினிட்ஸா வேணாம் அது பிங்க்ல இருக்கட்டுமா எப்பா நீங்க வெல்ல போட்டுருக்க லிஸ்ட வெரிஃபை பண்ண கொஞ்சம் குயிக்கா ஏங்க இருங்க வெரிஃபை பண்றதுல நான் பண்ணிட்டு இருக்கேன் கேக்குதா லூனாக்கு இது இருக்கடா மேல நீங்களும் வாங்க இங்க 1 2 2 வாங்க பாலே 1 2 2 வா ஆ வாங்க ஏ ஐடிக்கு வா ஓகே இருக்கங்களா இருக்கு இருக்கு ஐடி என்ன ஐடிங்களா உள்ளயா உள்ளங்களா ஆ உள்ள ஐடி தான் பா கேக்குறேன் ஏ உள்ள லூனா ஐடி லூனா இருக்கியா போட்றே அவர் ஐடி அவர் லூனாவோட ஐடி சொல்லு ஐடி சொல்லு லூனா அவன் பாக்கெட் ஐடி 222 bro லூனா பெல்ல ஆ ஓகே கோஹன் இங்க இருக்காரு ஓகே எமிலியா இருக்கியா நான் இருக்கேன் ஆ ஓகே அடுத்து சிவா எஸ்ஆ ஜேம்ஸ் காட் பிடி கரெக்டா சிவா எஸ் எங்க சிவா அதோ சிவா லூனா எங்க இருக்கீங்க ரொம்ப தொலைவா சிவா bro நான் இங்க இருக்கேன் பாருங்க லூனா ஆ இது நீ லூனா லூனா பார்த்துட்டேன் சிவா சிவா அனிலோட இருக்கான் அனிலோட இருக்கான் அனிலோட ஐடி ஐடி மட்டும் சொல்லுப்பா வெரிஃபை பண்ணிக்கிறேன் அனில ஐடி ஏய் இது அனில் ஐடி இல்ல இது சிவா ஐடி சிவா எஸ் ஒரே நிமிஷம் பாருங்க சிவா அடிச்சாரா சில்ல தேவா இருக்கு ஆதித்யா நான்தா bro ஐகே தான் பேசுறது இல்ல இல்ல நான் மேல் நேம் பாத்தம்பா ஆ ஓகே ஓகே கௌரிஷன் கரெக்டா இருக்கு bro கன்ஃபார்மா ஓகே அனில் எப்ப வந்துருவாரா ஆ அனில் இங்க தான் உள்ள தான் ரீவே பைட்டா சொல்ல நான் பிரிங் அடிச்சறேன் கிராஷ் 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 ரைட் இனிமேல்தான் பாக்கணும் அங்க போய் சொல்லிட்டு வந்தறேன் இன்னொரு 5 நிமிஷம் ஆ ஓகே ஏ எடுத்துச்சு ஷவுடுக்கு பக்கத்துல ஒன் வீக் ஆகுமா ரைட் bro இப்போதானே bro ஸ்டார்ட் ஆயிருக்கு bro இன்னைக்கு தான் bro ஃபர்ஸ்ட் ட்ரைனிஸ்ட் பாப்போம் எப்படி நடக்குதுங்கறத பாப்போம் bro மேடம் கேக்குதா அந்த கண்ணு இங்க வாங்க காட்டுங்க நான் இப்பதான் பாக்குறேன் அந்த கண்ணு சொல்லுங்க
ஐயா நீங்க இழுத்து போட்டுருங்க, முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் இழுத்து போட்டுறேன். சரியா யாசு, தேங்க்ஸ் ஃபார் தி மெம்பர்ஷிப்டா. ஆமாங்க, எத்தனை அட்மின் இருக்கும் தெரியுமா? போன ட்ரைனர்ஸ் நடத்தும் போது இருந்த அட்மின்ஸ விட இப்ப நிறைய பேர் இருக்காங்க. என் பின்னாடி ஒரு அட்மின் இருக்காரு. என்ன சொல்றீங்க, நீங்களும் கூட வரீங்களா? உங்களுக்கு அனுப்பி காப்பாத்திட்டே இருக்கீங்க. எப்படி நல்லா பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு எய்தாப்ல தான் மிலா மேடம் இருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பேசுறீங்களா? கண்ணாடியில கமெண்ட் போட்டா மோகியன் மோகியன்னு. விகாஸ் ஐடியா என்ன? மறந்துட்டேன். உங்களுக்குள்ள இருக்க ஒருத்தட்ட பேசிக்கிறேன். எலும்புச்சு பத்தி ஏத்துறேன் அணில போட்டு டயர்ல அப்படியே அடுத்து ஏத்துனாங்க. ஓகேவா, பாத்துட்டு வந்துடுறேன் இருக்க. ஐயோ கடவுள். கராஜா பாக்குறேன்டானிலே. ஏய் வந்தாச்சாப்பா எல்லாம், அவங்க ரெடியாம்பா? வந்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இழுத்து போகணும்னா சொல்லுங்க. இல்ல வண்டியில தான் ப்ரோ வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வேண்டாம். எல்லாருமே வண்டியில தானே வந்துட்டு இருக்காங்க? ஆமா எல்லாரும். சரி ஓகே, நான் இங்கதான் இருக்கேன். வந்துட்டு இருக்காங்கண்ணா, ஒரு ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. வந்துருவாங்கடா. இங்க வந்த உடனே நான் சொல்லிடுறேன். வண்டில தான இருக்கீங்க? ஆன் ஃபுட் எல்லாம் ஏறல இல்ல? ஓகே ஓகே ஓகே. மிலா மேடம் போடா. ஆமா இருந்தாச்சு ப்ரோ. அப்பலாம் இல்ல ப்ரோ. என்ன போடுங்கிறதுக்கு மேல வெயிட் போட்டு நிக்கிறேன்னு கேக்கும். புரியுதா இல்லையா? நாங்க பார்த்தவங்கள அந்த பயரு அந்த நெருப்பு ஓகேவா, அத நான் பார்த்தேன். அங்க விட்டபடி நின்றாதீங்க, முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா. அது வேற இல்ல ஒருமடா. பெட்ரோல் சரி, உங்கள்ட்ட கம்யூனிட்டி வெஹிக்கிள் இல்லையான்னு ப்ரோ? அதான் இருந்த ஆள் இல்ல. யாரு? ஹீரோ கேமிங் வைட்டி. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. கமாயஸ் மறக்காம லைக் போட்டுருங்க, அதே மாதிரி வோட் பண்ணுங்க, போல் போட்டுருங்க. யார் இன்னைக்கு ட்ரெயின் மிஸ் பண்ணிருக்கீங்க? யார்? ஆமா ஓகே ஓகே ஓகே. நான் இருக்கேன் ப்ரோ. என்னாச்சு? சரி நான் சொன்னானே பிங்க் கலர்ல இருக்கே, சாணி கலர்ல. எப்ப பாரு மாசான கலர் அதெல்லாம். ஏய் ஏன் மண்ட கலர்ல இருக்கா? ஓட்னா மாசா அமைய. என்னயா ஒரே செகண்ட்ல சாணி கலர்னு சொல்லிட்ட? புரிய புரியல. அப்படியே அப்படியே ஓரளவு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமா வரார் வரார் இல்ல இல்ல, இப்ப அது பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் போன ட்ரெயினர்ஸ்லயும் பண்ணாங்க ஓகேவா. அப்ப என்னாச்சு? அந்த டீம் தோத்துடுச்சுன்னு வைக்க, நான் கெட்ட போனாலே என்ன கெட்ட வார்த்தையில திட்டுறீங்க.
புரியுதா இல்லையா? அதனால வேணாம். இழுத்து எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. சரி காண்மை போ. ஹெல்மெட் ஹெல்மெட் போடுங்க. பேக்ரவுண்ட் சுட்டு பாக்க வா. சுட்டு பாக்க வா. அதினா மாட்டாங்களா? நான் வாயில இருந்து நல்ல வார்த்தை வாங்க வாங்கலாம் பாக்குறேன். நீ அட்மின் அட்மின் சொல்ல மாட்டாங்களா? இல்ல புரியலமா? பாருங்க ரீக்க எல்லாம் அங்க பாருங்க. ஐயோ ஐயோ எப்பா வந்தாச்சா எல்லாம்? ஏய் ஃபெயில் போடுறடா. ஆ வந்தாச்சு. 7 ஓகே. அதுல மூணு இப்ப வெடிக்கிறதுக்கு நினைக்கிறேன். அது பாத்துக்கோங்க. வெடிக்கும். அது ஏதோ கன்ஃபார்ம் தான். இல்ல மூணு வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதானா? என்ன வண்டி கிட்ட வந்துட்டானுங்க? சுட்டு பாத்துக்கிட்டே யாரோ வந்து. ஆ ஒரே நிமிஷம் பா. ஒரே நிமிஷம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சுட்டு பாத்துக்கிட்டே. ஐடி கெட்டு. இல்ல இல்ல இல்ல. சுட்டு பாத்துக்கிட்டே. இல்ல 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 இல்ல. நீ ஏகலயே பார்க்கலப்பா. ஏய் இதானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பா. இப்ப வேணாம். சரி. வெடிக்கல வெடிக்கல வந்துட்டு இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சா? ஓகே ஓகே. சுட்டு பாத்துங்க, பிரச்சனை இல்ல. எல்லாம் எல்லாம் ஓகே ஓகே. சுட்டு பாத்துங்க, சுட்டு பாத்துங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பழையோட உங்களே சொன்னோம். என்ன இல்லடா பாவத்தை பாவத்தை சொன்ன பாவத்துக்கு ப்ரிங்க் அடிச்சிருக்கீங்க. வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரி ஐயா கேக்குதா? ஆ சொல்லிருங்க சொல்லிருங்க ஐயா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் வின் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ட்ரைனேஸ் ரொம்ப நாள் கழிச்சு பாளையங்கோட்டை சைட்ல இருந்து அந்த பக்கம் இருக்கிறது உங்களால மறுவச்ச மறுவசத்துல போயிருக்காரு. வெறியோட கிளம்புறீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே ஒண்ணு இல்ல. எங்களுக்கு ஒரே ஹெல்ப் பண்ணுங்க. டவுன் ஆனா அப்படி ஹெல்ப் பண்ணி விட்டுருங்க. ஐயோ இதுதான் அவங்களும் கேக்குறாங்க. இதுதான் அவங்களும் கேக்குறாங்க. கொஸ்டியானா நல்ல நல்ல ஒற்றுமை. சரி சரி பாத்துங்க நான் போயிட்டு வரேன். ஓகே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஓகே பை பை. ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். நான் ப்ரோ சைலண்டா இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. இல்ல நீ சீரியஸா உள்ள பேசிட்டு இருக்கீங்க. அதான் பாத்து ப்ரோ. புரியல ப்ரோ. ப்ரோ எதுக்கு ப்ரோ நம்ம ஈசியில இருக்கா? இல்ல ப்ரோ இன்னும் ஆரம்பிக்கலல்ல. சரிங்க எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. ரேடியோல எனக்கு மில்லா மேடம் பேசுறது வெடிக்குதா இல்ல எனக்கு வெடிக்குதா? ஐயா கேக்கல. என்ன கேக்குதுல? கேக்குது எனக்கு கேக்குது. ஐசியில தான் கேக்குதா? ஆ சொல்லு ப்ரோ. எல்லாம் ரெடி அங்க? யாராவது ஒருத்தராவது மேக்கன் போடுறதுக்கு இருக்கணுமே. யார் இருக்கா? போலாமா? கேரி போட்டு போக கூடாது. என்னது கேரி? ஐயோ கேரி போட்டு போக முடியாது. எப்படி போறோம்? ஒரு பாத்து பாருங்க. ஜோசர் இருக்கறவங்க நமக்குன்னாங்க. அதெல்லாம் பாத்து ப்ரோ. ரெடி பண்ணா நாங்க கிளம்பறோம். கிளம்பறீங்களா? ஓகே சொல்றேன். ஓகே சொல்றேன். ஆ ஓகே. ஆல் தி பெஸ்ட் 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 ஆல் தி பெஸ்ட். புரியல. ட்ரெயின் ஸ்டார்டட். ஓகே ஆஃப்டர் லாங் டைம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10 vs 10 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் எத்தனை பேர் ஸ்பெக்டேட் பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. ஏகப்பட்ட பேர் இருக்கும். மிலா அவங்களோட தலைமையில் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் அண்ட் ஆதி ரெண்டு பேரோட தலைமையில் பாளையங்கோட்டையில் அவங்க போயிட்டுருக்காங்க. இது ஒரு டஃப்பான ஒரு ட்ரெயினேஸ் தான். பாப்போம். ஆ
ஃபேஷியல் ஸ்கவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பயும் பண்றது தானங்க, எப்பயும் ஸ்கவுட் பண்ணிட்டு தானங்க இருப்பாங்க. அதான் ஃபேஷியல் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அட்மின் ஆரம்பிட்டு இருக்காரு. நல்ல வெறி குண்டு தட தர தர தரன்னு சொல்றாங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வண்டி டேமேஜ் ஆயிருக்கா என்னன்னு தெரியல, பட் மூணு பேர் மூணு வண்டியில கரெக்டா அழகா போயிட்டு இருக்காங்க. ட்ரம்மர் தானே, ட்ரம்மர் அப்புறம் ஓகே. ஸோ முன்னாடி இந்த இடத்துல நின்று எல்லாருமே கரெக்டாக ஹோல்ட் அடிச்சு தட தடன்னு ஸ்ப்ரே அடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க எடுக்கலை. ஸோ மிலா மேல உட்காந்துருக்காங்க, மேல தானங்க உட்காந்துருக்காங்க உங்களுக்கும் இல்ல எனக்கு மட்டும் இப்படி தெரியுதான்னு. அதான் அவங்க எங்கேயோ சொல்றாங்க, எனக்கும் எங்க சொல்றாங்கன்னு தெரியல. இதோ இருக்காங்க கைஸ், சாரி நான் இப்படி முன்னாடி போறப்ப அந்த பேர் வரும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம், ஏன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பேர் ஆஃப் பண்ணிட்டா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பிரச்சனை. இதுல போனா இது ஒரு பிரச்சனை, பழகிடுச்சுங்க. முன்னாடி போனா சுட்டுருவாங்க, முன்னாடி போனோம் சுட்டானா ஆகாது, பட் புல்லட் போடும், அதான் கடுப்பு. ஆமா, ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு, தலைவர் தரமா வண்டி ஓட்டுறாரு. நிப்பாட்டுவாங்களா காலுக்கு ஏத்த மாதிரி? இது வரைக்கும் நிப்பாட்டல. எங்க கடவுள் லார்டு. ஓகே, வண்டி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிது. சேவியர் இறங்கிட்டாரா? ஓகே, அதே தான். ஜேவியர் வந்து கீழே இறங்கிட்டாரு, விழுந்துட்டாரு. ஸோ அதனால அதுக்காக வண்டியை ஹோல்ட் அடிச்சிருக்காங்க. பட் அதர்வைஸ் வந்து பின்னாடி வண்டி வருதா? பின்னாடி பார்த்தீங்களா? பார்க்கலையா? என்னாச்சு? வரல வண்டி, வரல. பின்னாடி என்னாச்சு? ஒரு நாலு பேர் சுத்திட்டு இருந்தாங்க. அட்மின்ஸா? ஏங்க எல்லாம் ரொம்ப அழகுங்க, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எல்லாம் ரொம்ப அழகுங்க. அது நமக்கு பேர் தெரியுதுங்கிறதுக்காக அப்படி சொல்லக்கூடாது. எப்படி டீஸ்டா ஸ்டாஃப் போட்டுருவோமா, டேரி டேக் போட்டுருவோமா? வேணாம் வேணாம், இப்போ போட வேணாம், இப்போ போட வேணாம். அது அடுத்த வாட்டி பேசிட்டு, அது இப்போதைக்கு போட வேணாம், நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அது அது முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அறிவில்லை நம்மளா. செகண்ட் டேனல் உள்ளே போய் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அங்கே வண்டியோட தடம் இல்லை, அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஷாண்டி சோர்ஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டுவாங்களா அதுவும் தெரில, பார்ப்போம். டனல் எக்ஸிட்லேயும் இல்லை, டனல் எக்ஸிட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ப்ரோ, அதெல்லாம் பழகிட்டாங்க அவங்க, டனல் எக்ஸிட்லலாம் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாண்டி சோர்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம அந்த அந்த ஸ்டேஷன் பேர் என்ன மறந்து போச்சே, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஷன் வருமே. ஏர்ஃபீல்ட் கிட்ட சொல்றீங்களா? இல்லனா இங்க இங்க மைனிங் கிட்ட வரும்ல, மெக்சிகோ சப். ஆ, மெக்சிகோ. மெக்சிகோல வந்து பாத்தீங்கனா இருப்பாங்க. இந்த ரெண்டு ஸ்டேஷன்ல தான் வந்து மரண்டோம். அவர் அவர் இருக்காருங்க, அவர் இருப்பாரு. அவர் மரண்டோம் பண்றதா? ஓகே. பாளையங்கோட்டை எங்க இருக்காங்கன்னே தெரியலங்க. பாளையங்கோட்டை இது வரைக்கும் காணோம். யாரா ஸ்பெக்டேட் பண்ணுவோமா? ஆ, போன தூரம் வரைக்குமே காணோம். சாண்டி ஏர்ஃபீல்டுமே இல்லை. ஸ்பெக்டேட் பண்ணி சொல்லுங்கள் எங்கே இருக்காங்கன்னு. நான் போகணும், ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம காமிச்சிடணும். இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் பெயிண்ட் இல்லை. பட் இருந்தாலும் அதை இல்லைங்க சொல்கிறேங்க, நான் ஒரு சில காரண விஷயங்களுக்காக போடாமல் இருந்துப்பாங்கன்றது புரியுது. பட் ஆனால் அது ஒரு சிறு வருத்தத்தை எங்களுக்கு கொடுக்கறது. சாப்பாடு வந்துருச்சு, இப்பதான் சாப்பிடுறேன் நானு.
இது வரைக்கும் மேடம் உங்களோட ஒபினியன் என்ன ப்ரோ? யார் ஜெய்பான் கூட வச்சுங்களேன் அப்படி இப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இது வரைக்குமே ஃபைட் இனிஷியேட் ஆகல, ரெண்டு பக்கமும் தாங்க தானே இருக்காங்க. ரெண்டு பேருமே பொறுமையாக ஆடும் போது கஷ்டம் தான். அது யாருன்னா நம்ம தான் சொல்ல முடியாது. ஓ இங்கே இருக்காங்களா? எங்கே? இதுக்கிட்ட லைக் அந்த மெக்சிகோவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பிரிட்ஜுக்கிட்டையா? பிரிட்ஜுக்கும் முன்னாடி, மெக்சிகோ பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு டனல் வரும்ல. டனலா? ஆமா அங்க இருக்காங்க. பாத்துறேன் எல்லாரும் வெறிய அசம்பிள் ஆயிருக்காங்களே. ரைட். இதோட எக்ஸிட்ல வந்து நிக்கிறாங்க. ரெண்டு வண்டி தான் இருக்கு. ஒரு வண்டி காணோம், இன்னொரு வண்டி கிரே இல்ல. மூணு வண்டி தான் இருக்கு இங்கேயும். மூணு வண்டி தான் இருக்கு. ஓ ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவா நிக்கிறாங்க. சாண்டி ஸ்டேஷன்ல வண்டி நிக்குமா? நோ, சாண்டி ஸ்டேஷன்ல வண்டி நிக்கல. மெக்சிகோல நிக்குமான்னு தெரியல, பட் போயிட்டே இருக்கு. பாளையங்கோட்டை ரைட்ல வந்து போலீஸ் போட்டு ரத்தம் தெரிக்க தெரிக்க வச்சாங்கப்பா. பட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இடம் 100% வந்து கரெக்டாக இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த இடத்துல நடந்த எந்த ஃபைட்லையுமே யாருமே சாகலை. பட் நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்தாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே நின்று அந்த பிடிக்க சரியான அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எப்பயுமே இதோ இந்த இடத்துல இருக்க இந்த இடம் தாங்க ஞாபகம் வரும். இந்த ரெண்டு இது இருக்கு தெரியுமா? இப்போ இப்போ போகுது தெரியுமா கீழே இந்த பிரிட்ஜா? இந்த ஆமாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நல்ல ஒரு இது பாளையம் சாரி இவங்க முட்டாசுப்பட்டிங்க இருந்து தட தடன்னு அடிப்பாங்க. சூப்பரா அடிப்பாங்க அவங்க. நல்லா வெறியா அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து லிட்டலா வந்து அந்த இடத்துல திணறி இருக்காங்க. எத்தனை ஸ்டேஷன் நிறுத்தணும்? மொத்தம் மூணு ஸ்டேஷன் ப்ரோ. வெஞ்சி மெக்சிகோல நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். ஸ்லோ பாப்போம். இருக்கு வெரி குட். இவங்கள போயிட்டு இருக்காங்க. நீங்க இருந்துச்சு ஆமா நீங்க அந்த வரதே. நான் அந்த பிரிட்ஜ் போறேன். ஓகே ஆமா. ஒழுங்கா ஹேண்ட் பிரேக் அப் ஒழுங்கா பிரேக் அப் ப்ளே பண்ணல. ஏங்க இருங்க அப்படி தாங்க இருக்கும். அப்பலாம் இருக்காதீங்க. ப்ராப்பரா பிரேக் அப் ப்ளே பண்ணா. ஏங்க அதுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ட்ரெயின் அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இவங்க இறங்கி அடிப்பாங்களா தெரியல. இல்ல கேம் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. சாப்பிட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் ஆஃப் பண்ணிட்டேன் கேம். ஓ மை காட், வெறியான அடி गाइस, வெறியான அடி. தரமா அடிக்குறாங்க, போட்டு நவுத்துறாங்க. சூப்பர்ங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு இதுல இருக்க பிரச்சனை தெரியுமா? நம்ம டிஎக்ஸ்ல வந்து இது வரும்ல ஹீல் பாரு, அது இதுல இல்ல. பட் ஓகே, அது தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆனா தெரிஞ்சிரு விசிபிலிட்டி தானே மேட்டர். ஒரு
எங்க போற வண்டியும் விட மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? டாப்ல லெஃப்ட்ல பிரிட்ஜுக்கு மேல இந்த விண்டு கிட்ட கரெக்டா எடுக்கிறாங்க. இறங்கி இங்க அடிச்சாலும் விழுமாட்டது தெரியல. பட்டு பார்ப்போம், அவங்க ஸ்ப்ரேவை பொறுத்து தான் எல்லாமே சுடுறாங்க. பெரிய சுடுறாங்க, அந்த அளவுக்கு டேமேஜ் வந்து தான் தெரில. பட் ஒரு நல்ல ட்ரை, எந்த இடத்துலையும் விடாமல் அடிக்கணுங்கிறது தான் மேட்ரு. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நவீன் ஜெஸ்ஸி அஃபீஷியல். ஐம் ஃபைன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இங்கே பார்த்தீங்களா, ரைட்டில் எங்கே ஆளுங்க? யார் இது? ஒருத்தர் படுத்துருக்காரு, சிங்கிள் டேப் அடிச்சுட்டு இருக்காங்களே. இங்கே பாருங்க, ரைட்டில் பின்னாடி. பட் அதெல்லாம் போயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எப்பயும் போல் போயிட்டுருக்கு. இந்த ட்ரைனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வண்டி ஒரு ஸ்டேஷன்ல கூட இன்னும் நிக்கவில்லை. எப்படி இது மூவ் ஆக போகுதுன்றது தெரியல. ஆமா ப்ரோ, லைவ்ல இருக்கோம் ப்ரோ. கமெண்ட்ரி பண்றீங்களா? நான் லைவ்ல தான் இருக்கேன். போறங்க வர. வேணேனா என்னோட ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. வேணா என் ஸ்கிரீன்ல போடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் போடாதீங்க. அவர்தே வேணா எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம ட்ரைனேஜ் எவ்வளோ நாள் ஸ்பெக்டேட் பண்ணிருக்கோம், என்ன நடக்குமோ அதே தான் இப்பயும் நடக்குது. ஆனால் இந்த தடவை யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வேற, முதல் ட்ரெயின். ஆமாம், சாம் அங்கிளா? புரியல ப்ரோ, என்ன வயசாகுது என்ன அங்கிள் இருக்கீங்க? இல்லை இல்லை, அவர் வயசை குறைக்கிறதுக்கு உங்கள் வயசை ஏற்றி கொடுத்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா நின்று சிங்கிள் டாப்ல தட 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 அடிச்சிட்டு இருக்காங்க விடாம. அட் தி சேம் டைம் இல்லங்க, எஃபெக்டிவ் இல்ல தான், பட் அடிக்குறாங்கல்ல அதான் மேட்டர். எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைன் உங்களுக்கு கரெக்டா. சோ கண்டிப்பா அவங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணுவாங்க, அதான் அவங்க பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த லாகுமே இல்ல அந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு. சோ பாப்போம். எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் சொல்லுங்க. லாஸ் கம்பார்ட்மென்ட் ஏதாச்சும் கியூ பிக் பண்ணலாமா மட்டும் பாத்துங்க. யாரு பண்ணலையா? இல்ல எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி இல்ல. ஏன் விஷயம்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்க வண்டிய நிறுத்த போறாங்களா? ட்ரெயின் ஹோல்ட் ஆக போதா? மேல ஒரு ரெண்டு பேரு. எஸ், வேற யாரு? மிலா மட்டும்தான். ஓகே, வண்டியை நிறுத்திட்டாங்க, போட்டு அவ்வளவுதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல பல சண்டைகள் வேற நடந்திருக்கு, அது மறக்க முடியாத பல சண்டைகள் நடந்திருக்கு. அந்த பல சண்டைகளுக்கு சாம் ப்ரோ கமெண்ட் பண்ணிருக்காரு. மாலிக் மாலிக் அட்டாக் ஸ்கால் டிஃபரண்ட் ஸ்கால் முடிஞ்சிச்சு, அது போட்றீங்களா? போட்டு விடுங்க ஜி, நீங்களே சொல்லிட்டு வரோம் ப்ரோ, நீங்களே போட்றீங்க. கேக்குதா? சரி ஓகே, போட்றோம், உள்ள போட்றோம். நான் சாப்பிட்டு இருக்கேன். நான் சாப்பிட்டு இருக்கேன். அதான் வெடிக்க பைய நான் சாப்பிட்டு இருக்கேன். போட்டுருங்க போட்டுருங்க, நீங்களே போட்டுருங்க. போயிட்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டேன். எல்லாமே போட சொல்லிட்டீங்களா அவரே? ஆ, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் அது இதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம். இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லல, அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக் இந்த ரூல்ஸ் ப்ரோ. அது பார்ப்பாங்க ப்ரோ, நம்மள தான் ப்ரோ பார்ப்போம். நம்ம பார்த்துக்கலாம் ஜி, ஒதுக்கி முடியட்டும் ஜி. ஆ, வந்தாச்சு பார்த்தீங்களா? ஓகே, PMK கம்யூனிட்டி ஃபுல் நேம் என்ன ப்ரோ? பாளையம் கோட்டை. சாரி கைஸ், அது ஏன் PMK ன்னு போட்டேன்னா அது அவங்களோட
ஒரு ஷார்ட் ஃபார்ம் நடப்பட்டேன். நம்ம சர்வரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் போல, தெரியல. ஓகே, சிங்கிள் டேப் பண்ணிருக்காங்க. பாளையங்கோட்டை ப்ரோ, பாளையங்கோட்டை ப்ரோ, டுடே பிடி வெர்சஸ் பாளையங்கோட்டை. மிலா லீட் அவங்கள வந்து. ஐயோ ஐயோ, என்னப்பா கீழெல்லாம் உழுது. ஐயோ அப்பா, அங்கே வந்த வட்டியை போட்டு தட தட தடான்னு அடிக்கிறாங்கப்பா. விரியான அடி ஆனால் அந்த காருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சுட்டான்னு சொல்லி இங்கே ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு இருக்கு. சூப்பர் கைஸ். ட்ரெயின் கரெக்ட், இது ட்ரெயின் கரெக்டாக 5 மினிட்ஸ் நிற்கணும், பார்த்துங்க. அதை ஓகே, வண்டி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டாங்க அவங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களும் ஹீல் பண்ணணும்ல. ரொம்ப தூரத்துல இங்க ஒரு மூணு பேர் பேக் பாங்களா, ஃபியூல் பங்க் கிட்ட தான் இருக்கும். ஓகே गाइस, பிடி சைடுல வந்து மீலா வந்து எப்பயுமே அந்த இது எடுப்பாங்க. என்ன அப்படின்னா டப்புனு முன்னாடி போய் டப்புனு போய் அடிப்பாங்க. ஸோ கரெக்டாக கால் அந்த அங்கே இருக்கணும். ரெண்டு டீமுக்குமே வந்து ஒரு இதாக தான், கரெக்டாக கால் இருக்கணும். ப்ளஸ் எல்லாருமே வந்து அதை கரெக்டாக மூவ் பண்ணி பண்ணணும், பண்ணி மூவ் பண்ணணும். எங்கள் ஆடம் ஸ்மித்தே காணும், அவர் வந்தாருன்னா அவர் வரவே மாட்டார். யார் கேட்டது? வேற யார் கேட்பா? சர்வினா, அவனே தான். அவன் கிடக்கிறான். ஓகே, இவங்க அகைன் அண்ட் அகைன் ஒரு மாதிரி பே கவுட் அண்ட் பெயிட்டாக வந்துட்டு போகிறாங்க. நடக்கிறது தானே, எப்பயும் நடக்கிறது தானேங்க. அது ரெண்டு கார் தனியாக ரெடியாக நிற்கிது ரேஸுக்கு போகிற மாதிரி. விடாமல் அடிக்கிறாங்கண்ணா. பாளையங்கோட்டை ஏறுறாங்களான்னு? இன்னும் ஏறல, ஏறல. ஜஸ்ட் ஒரு இதில் வந்து ஸ்கவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணு வெஹிக்கிள்மே. பேட்டை வெர்சஸ் ஸ்பீடி வேணுமா? ரெண்டு வெஹிக்கிள் ஓகே, இறங்கிட்டாங்க பாளையங்கோட்டை பண்ணுறாங்க. எல்லாருமே இறங்கி ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பீடிக்குமே கவர் இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு கார் மட்டும் இறங்கல, ரெண்டு கார்ல இருக்காங்க, இறங்கிட்டாங்க. யாரோ ஏறாங்களே, யார் அது? தேவாவா? போடு பீடி இந்த பக்கம் லெஃப்ட்ல ஏறிடுச்சுப்பா. இல்லை அவங்களோட தலைமையில் போய் ஜிபி போட்டு போட்டு பிரிக்கிறாங்கப்பா, அடிக்கிறாங்கப்பா. விரியான அடி, நல்ல ஒரு அடி. அதே சமயம் பிடியிலையும் இங்கே பாருங்க, வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் டிராஃபிக்காக. ரைட்ரா? ஓகே, ஒரு யாரு? இல்லை இல்லை, யாராவது கீழே டவுன் ஆகலாம். யாராவது கீழே விழுந்தா செத்துட்டாங்களா? ஓகே, பிடியில் ஒரு டவுனு, அதே மாதிரி பாளையங்கோட்டையில் ஒரு டவுனு. இது பிடியம்மா? நல்ல ஒரு எல்லாம் காலியா? 1, 2, 3, 4, 5, 6 இங்க 6 பேரா இருக்காங்க. 7, ஒரு நிமிஷம், 8, 2, 3, 4, 5. 8 பேர் தான் இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். வேற விட்டனா என்ன? 3, 4, 5, 6, 7, 8 இங்கே ஒரு 9. இடையில யாரோ கீழே ஏதானாங்களா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்பர் வச்சு எடுத்துரு, எழுத்து போட தெரிஞ்சிடும் போகுது. அவங்கள மட்டும் இல்லை இல்லை இல்லை, இருக்கு. 10 தான் கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் 10 தான், கன்ஃபார்ம் 10 தான். ஓகே ஓகே ஓகே, டன். ஸோ இட்ஸ் ஓவர். சூப்பர், அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருங்க மேலே. பிடி வின் த ட்ரெயின் சொல்றீங்க, கேக்குதா? ரேடியோ கேக்குது. முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு.
இது போடுங்க, போட்டதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணனும். அத 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 வர 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 அத சொல்லிருக்கேன். ஆ ஓகே. மேல வெளியையும் போடுங்க, உள்ள யாராவது மேல அனௌன்ஸ்மென்ட்டா போடுங்க. ஒரு நிமிஷம். ம் கேக்குதா? ரெண்டு ரெண்டு தான் இருக்கு, மூணு எங்க ப்ரோ? மேக்கன் இல்ல ப்ரோ. மேக்கன் இல்ல 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 மேக்கன்ல நீங்க அட்மின் அனௌன்ஸ்மென்ட்ல போடுங்க. சர்வர் அனௌன்ஸ் போற 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 ப்ரோ. மாலிக் ப்ரோ, மாலிக் ப்ரோ, இந்த மாலிக் மேக்கனுக்கு யாருமே இல்ல. டாக் போடு வரோம். யூஸ்லெஸ் டாக். டாக் போடு. இது ஒரு டாக் அவுட் பிரேஸ்ல. அதுதான் ஓகேவா? நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவேன். இது பாத்தீங்கன்னா நான் தான் போய் எனக்கு கேக்குதா? கீழ வந்துருச்சு கிட்டத்தட்ட நினைச்சேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. டிவி அடிக்கும்ல என்ன டிவி போட்டு அடிக்க சொல்லிருவா? மிலா மேடமோட ரெண்டு பேர் எதை ப்ரோ டிவி அடிக்கணும்? ட்ரெயினியா? கேக்குதா? இம்போர்ட் அடிச்சிருங்க. மூணு பேர் இம்போர்ட்டா? ஆமா இம்போர்ட் அடிக்கணும். ட்ரெயின் இம்போர்ட் அடிக்க முடியுமா? முடியும்டா. மூணாவதா வந்தவங்க கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் அடிக்கணும். ஏதோ ஹோல் பண்ணிட்டாங்க. கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் அடிக்கணும். கத்துனதுக்கு அப்புறம் கடைசில வந்தாங்க. அவங்களுக்கு ஆரோ தான் அடிச்சாங்க. அவங்க கார்ல சிஸ்டமே செக் பண்ணாம இம்போர்ட் பண்ணாம இம்போர்ட் அடிக்கணும். அவங்க காக்ஸ்ல செக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, டிவி அடிக்குறாங்க. இல்ல நீங்க டிவி அடிச்சிருங்க. இல்ல வாங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏர்போ ஆக்சஸ் இல்ல. இப்போ டிவி அடிச்சாரு. நான் இது யாரு? சூப்பர். டிவி அடிச்சிட்டாடா? ஏய் சரி பரவாயில்லை. இம்போர்ட் அடிச்சிருங்க. மூணு காட்டி இம்போர்ட். எப்படி இதுல ஒர்க் ஆகுதா? நான் என்டிட்டில வேறதா வண்டி இருக்கா? இங்க இருக்கு. பீடி அலை கொண்டு வந்து எட்டு தானே கன்ஃபார்மா? நான் யாரு கிண்ணத்தை நல்லா போட்டு இது பண்றீங்க போல. ஒரு வாட்டி போட்டேன் போதும்ல. பீடி கேப்சர் குடு ப்ரோ. ப்ரோ மூணு தடவை போடு ப்ரோ. இன்னொரு தடவையா? ஆமா ப்ரோ. பீடி அலைன்னு சொல்லு. அது ஓகே. டிவி எடுக்கல. பீடி சேவ் தி குட். கேப்சர் இல்லையா? ஓகே ப்ரோ. அது அடிக்க முடியாது. இது சொல்லுங்க. முடியுமே. என்னது என்னது எதை எதை? பீடி அலை வந்து பீடி 7 ப்ரோ. எங்க எதங்க கேக்குறீங்க? கேக்குறா? வெஹிக்கிள் டிவி அடிச்சோமே. சொன்னாங்க தான் ப்ரோ அடிச்சேன். 7 ப்ரோ. 7 ப்ரோ. சேவியே. ஆ இம்போர்ட்ல 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 இங்க வாங்க இங்க வாங்க. இம்போர்ட்ல அவர் இப்போ வந்தாங்க அடிச்சார். இப்போ அப்படியே நான் இம்போர்ட் அடிச்சேன் ரெண்டு வண்டி. ஆமா அடிக்க சொன்னாங்க. என்ன பண்ண சொன்னீங்கன்னு பண்றாருங்க. அப்படியே சரி விடுங்க விடுங்க பாத்துக்கலாம். அடுத்து 20 மணிக்கு கேட்டேன். அவங்க வண்டி இம்போர்ட் அடிச்சிருக்கீங்களா? ரெண்டு வண்டி இம்போர்ட் அடிச்சிருக்கேன். நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். இம்போர்ட்ல இழுத்து போட்றீங்களா? ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். ஆ சரி ஓகே. அலன் 192 கட்டுறங்க. அவங்க எடுக்கறது வந்து நீ ஓகே. ஆமாமா அப்படி தான் அடிச்சேன். வேண்டாம்ன்றாரு மாலிக் ப்ரோ. அது ஆ அப்ப விட்டுருங்க அவ்வளவுதான். அவங்க எடுக்கற மாதிரி இம்ப்ரஷன் எடுக்க முடியுமா? ஆ அவங்களே எடுக்க முடியும். அது தான் பட் ஆனா இம்போர்ட் இம்போர்ட் போய் தான எடுக்க முடியும். அவ்வளவுதான். ஆமாமா இம்போர்ட் போய் எடுக்க முடியும் அவங்க. அப்படியே ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்லட்டி இழுத்து போடுங்க ப்ரோ. நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இவங்க ப்ரோ நீ ப்ரோ லியோ ப்ரோ நீ போய் பண்ணிடுங்க. கேக்குதா? வண்டில ஏறிட்டு ஒரு வண்டி நான் டிவி அடிச்சிருக்கேன் ஓகேவா? மிச்சம் ரெண்டு வண்டி நீங்க இம்போர்ட் அடிச்சிங்க அப்படினா தெய்வம் செய்து கொண்டு வந்து எடுத்து விட்டுருங்க ப்ரோ. என்னத்த வண்டி இம்போர்ட்ல இருந்து எடுத்து விட்டுறேன். இழுத்து போடுங்க அங்க. அடையோ நீ இப்படி எப்படி எதிர்பார்க்கல?
அவர் போயிருக்காருயா வருவாரு நான் திட்டுவாரு ஐயே நான் போயிட்டு வந்தேன் கேக்குதா கேக்குதா லியோ லியோ ஒரு இழுத்து போடுறங்க இல்ல இவரே ஆண்டி இம்போண்ட் இம்போண்ட் அப்படியா லியோ போயிட்டாரே லியோ போயிட்டாரா ஓகே 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 கேக்குதா பை போறாரு ஒரு நிமிஷம் இது 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 ஜோசப் ஜோசப் சார் கேக்குதா அவரே பண்ணிடுறாங்க உன் ஆபீசர் எல்லாம் ஓடிதான போனாங்க உனக்கு மட்டும் என்ன நீங்க தானே என்ன புடிச்சு உட்கார வச்சீங்க உட்கார வச்சோமா புரியல சே ஆமா புடிச்சு உட்கார வைக்கணுமா பாருங்க பாருங்க இங்க இருந்து அங்க வரைக்கும்ங்க ஓகேவா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க ஓட ஆரம்பிச்சினா அங்க போய் சேர்ந்துறலாம் கூட அவருக்கு பிரச்சனை இல்ல ஏகதா எல்லாம் டாக் பண்ணி போய் ஆ பை 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 गाइस உண்மையாவே நல்ல ஒரு ட்ரைனேஜ் வந்துட்டேன் பட் ஃபர்ஸ்ட் ட்ரைனேஜ்ல வந்து 58% பீப்புள் பாளையங்கோட்டைக்கு போட்டாலும் ஜெயிச்சதனமோ பிடி தான் பட் சூப்பரான ட்ரை பாளையங்கோட்டை உண்மையாவே நல்ல ட்ரை ரொம்ப நேரமா இருக்கு இது ப்ரோ ஜியாவுக்கு தூக்கிருங்க கேக்குதா எல்லாம் ப்ரோ மைக் ஆஃப் நான் தூக்கிறேன் ஓகே நான் லைவ் முடிச்சுக்குமா 3 மணி நேரம் ஆயிடுச்சு நான் வேற சாப்பிட்டு இருக்கேன் அப்படியே முடிச்சுக்கோங்க நல்ல ஒரு ட்ரைனேஜ் பை 2 பீப்புள் நம்ம லைவ் முடிச்சுக்குவோங்க ஏன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு பார்ப்போம் இருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க பிடி சைட்லேயும் சரி ஃபஸ்ட்டு ட்ரைனேஸு சர்வரில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ பார்ப்போம் இனி நாளைக்கு நாளன்னைக்குன்னு சொல்லி இந்த ட்ரைனேஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாமே நடக்கும் ஸோ அடுத்த ட்ரைனேஸில் உங்களை மீட் பண்ணுறேன் காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க இதே மாதிரி டெய்லி ட்ரைனேஸ் ஸ்பெக்டேட்டு கண்டிப்பாக நான் வந்துடுவேன் ஓகேவா கவலைப்படாதீங்க ஜாலியாக அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு யார் ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே நம்ம வந்து மூவ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ஜெயிக்காதது ஏன் செய்யலன்னு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தாலும் பிடி ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து அவங்களோட கோஆர்டினேஷன் ஸோ பார்ப்போம் ஸோ பாளையங்கோட்டை அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக வெற்றிக்கு முதல் படி சாரி தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படிங்கிற மாதிரி ஸோ இது அவங்க தோக்கல ஜஸ்ட் அ லெசன் அவ்வளோதான் ஸோ லெட்ஸ்கோ பார்ப்போம் நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ட்ரைனேஸ் இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது ஏன்னா முண்டாசுப்பட்டியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசு மற்ற கம்யூனிட்டிஸ் நம்ம சர்வரில் விளையாண்ட ட்ரைனேஸ் விளையாண்ட கம்யூனிட்டிஸோட ஹிஸ்ட்ரியுமே பெருசு ஸோ அந்த ஹிஸ்ட்ரிஸில் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்ட் ஸ்டார்டிங் ஸ்பார்க் தான் இது ஸோ நெக்ஸ்ட் எப்போ தெரில ப்ரோ கண்டிப்பாக நான் நாளைக்கு இருக்கும் ப்ரோ நாளைக்கு ட்ரைனேஸ் இருக்கும் ஸோ பார்ப்போம் சிலேட்டர் காய்ஸ் பை ஹவ் நைஸ் டே டாடா பை பை சியூ நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் பை பை மைவின் ஹாய் 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 வணக்கம் ப்ரோ வணக்கம் கரெக்டாக நான் லைவ் கட் பண்ணும்போது வந்துருக்கீங்க நான் சாப்பிட்டுருந்தேண்ணா அதான் ஃபேஸ் கேம் ஆஃப்ல இருந்தது கைஸ் ஒரு நாளில் நம்ம 3 ட்ரைனே ஸ்பெக்டேட் பண்ணிருக்கோம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம லைவ்லலாம் பழைய இதுலலாம் இருக்கும் ஸோ போய் பாருங்கள் அதெல்லாம் வேற ரகமான ட்ரைனேஜ்டு 3 ட்ரைனேஜ் இருக்கும் ஒரு நாளில் கிட்டத்தட்ட வந்து 5 to 6 hours வந்து கேப்பு இடையில ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து அடுத்தடுத்த ட்ரைனேஸ் வந்து நடக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து பிடியாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிட்டியாக இருக்கட்டும் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறலாம் ரொம்ப ஈகராக போகும் ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பட் இது 10 vs 10 ட்ரைனேஸா ஸோ நிறைய வெரிஃபிகேஷன் அது இதுன்னு இருக்குது ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி போன தடவை பண்ண அதே கணக்கெலாம் இந்த தடவை நமக்கு அட்மின்ஸ் டீமும் எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்து எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லி நல்லா கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு பண்ணாங்க நம்ம ஜிம் கார்டன் அண்டு கொரிலா அப்புறம் நம்ம லியோ ப்ரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முண்டாசுப்பட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படியா என்ன நாளைக்கு முண்டாசுப்பட்டியா எனக்கு முண்டாசுப்பட்டி ட்ரைனேஸ் வந்துச்சுன்னா மட்டும் அது அது செம்மையாக இருக்கும் கை சீரியஸா
டிரைனேஜ் க்ளோஸ்டு. ஓகே எங்கடா இருக்கு முண்டாசு பட்டிங்கிற? ஐ எம் வெயிட்டிங் ஐகே வெர்சஸ் சிவேலு சார். ஐகே வெர்சஸ் சிவேலு சார் நடக்குமான்னு தெரியல, பட் லெட்ஸ் சி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்ப்போம். ட்ரெயின் முண்டாசு பட்டி வி லூட்டு. ஓகே ட்ரெயின் 8 PM. ஓகே ஓகே 13ஆம் தேதி நாளைக்கு 8 மணிக்கு ட்ரைனேஜ் வந்து போட்டிருக்காங்கப்பா. சாரி காய்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நாளைக்கு ட்ரைனேஜ் இருக்குது, நாளைக்கு ட்ரைனேஜில் வருவோம், அப்போ பார்ப்போம். முண்டாசுப்பட்டி என் ஃபேவரட்டான டீம்டா ட்ரைனேஜில், முண்டாசுப்பட்டி. ஆனால் அந்த டீம் வந்து படிபடியாக வந்தது, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரைனேஜ் டீம்னு சொல்லலாம். பட் இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே புதுசு புதுசாக. முண்டாசுப்பட்டி டிஸ்மேண்டில் ஆகி எகைன் ரீரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சர்வரில் வந்து எல்லாருமே இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகே கோப்ரா கிங் ஓபியே. ஓகே கைஸ், நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். சீ லேட்டர் கைஸ், பை, ஹவ் நைஸ் டே, டாடா, பை பை, சி யூ, டாடா, நாளைக்கு பார்க்கலாம். இங்கே நான் தான் கிங், நான் வச்சிருந்தான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ணணும்னு நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.